श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदय पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आध्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् நித்யம் ஒரு ஆச்சரியமான ஸ்தல விசேஷத்தோடு கூடிய பெருமாள் கோவில்ல அடியேனுக்கு ஒரு ஆச்சாரிய சார்வபௌமனின் சரித்திரத்தை பத்தி சொல்றது ஒரு பெரும் பாகியம் சதுஸ்லோக்கிங்கிற நான்கு ஸ்லோகங்கள் ஆழ வந்தார் சாதிச்சர் காந்தஸ்தே புருஷோத்தம ய்யா ஆசனம் வாஹன வேகேஸ்வர யவனிக்கா மாயா ஜெகன்மோகி ப்ரம்ம ஈஷாதீ சுரவிரஜ சதயித்தாசதாசீகணீத்தாமேமக் கதம்ஸ்வாம் வயம் ஆச்சரியமானது தொடங்கி நான்கு ஸ்லோக்கங்கள் காடோபூடாநிதே அப்படின்னு முடிச்ச நான்கு ஷ்லோக்கங்கள் இதுக்கு பெருமை என்னென்னா பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி வியாக்கியான மன்னர் பின்பு ஆச்சாரிய சார்வ பௌமனாயிருந்த சுவாமி வேதாந்த தேசிகன் வியாக்கியான மன்னர் அனைத்து வியாக்கியானங்களிலும் சொல்லப்படும் கருத்து அதை காட்டிலும் அழுத்தி ஒரு விஷயம் சொல்றார் ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரந்தத்துக்கு வக்திருவை லக்ஷண்யம்னு இருக்கணும் வக்தா சொல்லியிருப்பவர் அவருக்கு பெருமை இருக்கணும் ராமாயணத்தை வால்மீகி சொன்னார் லவகுஷால் சொன்னார்னா அவருக்கு ஒரு பெருமை பகவத்கீதை கீதாச்சாரியன் கண்ணன் சொன்னார் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணமர் வேழம் கையெடுத்து தலரக்கரா அதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமைலை திருவல்லிக்கேணி கண்டேனேன் இருக்கக்கூடிய அந்த திருவல்லிக்கேணி கீதாச்சாரியன் பார்த்தசாரதி சோதிவாய் திறந்து பகவத்கீதை சொல்லியிருக்காருனா சொல்லியிருக்கிறவருக்கு பெருமை வக்திருலட்சண்யம் அடுத்தது ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் கேட்குற பெருமை இருக்கணும் இப்போ அர்ஜுனனை பார்த்து நம்ம நினைக்கலாம் அது பல உபன்யாசங்களில் காலக்ஷேபங்களில் பல சுவாமிகள் சொல்றது உண்டு கண்ணன் சொன்னார் சாஸ்திரம் சொன்னார் கர்மயோகம் சொன்னார் ஞான யோகம் சொன்னார் ரெண்டுமே பக்தி யோகத்துக்கு அங்கம்னு சொன்னார் பிரபத்தியை கோடிட்டு காமிச்சார் ஆனால் அர்ஜுனன் சரணாகதி பண்ணிக்கலே அர்ஜுனன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம சர்க்கிள்ஸ்லேயே பல பேர் உண்டு ஆனால் யோசிச்சு பாருங்கோ பகவான் தேர்ந்தெடுத்து அர்ஜுனனை பகவத்கீதைக்கு ஒரு பற்றாசா வைக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும் உடாகேஷன்னு பேர் தூக்கத்தை ஜெயித்தவன் நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையே சொல்கிறவருக்கும் இல்லை கேட்குறவாளுக்கும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மனசு அங்கேயும் போயிட்டு வரும் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரும் திரும்பி கதைக்கு வரலாம்னு தோணும் இது ரொம்ப புரியலையோ அப்படின்னு நினச்சி விட்டுள்ளலாம்னு தோணும் இப்போது தூக்கம் வரத்துக்கு இதெல்லாம் முதல் படி ஒரு தூக்கத்தையே நம்மளால் ஜெயிக்க முடியல பகவத் பகவான் எழுநூறு ஸ்லோகங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் சொல்கிறார் நல்லா கவனிக்கணும் நமக்கு பகவத்கீதை ஆச்சரியமாக அர்த்தத்தோடு எவ்வளவு காலக்ஷேபம் பண்ணாலும் கேட்குற போது புரியறதே ஒழியும் முடிகிற போது இன்னொரு வாட்டி கேட்டால் தேவலையோன்னு தோன்றுறது அர்த்தம் இல்லாமல் வெறும் ஸ்லோகங்களை மட்டும் சொல்லியிருக்கார் பகவான் எழுநூறு ஸ்லோகங்கள்னா அதை புரிஞ்சு தக்க வச்சு அதுக்கு கேள்வி கேட்குற சாமர்த்தியம் அர்ஜுனனுக்கு உண்டு அதனால் கேட்குறவனுக்கு சாமர்த்தியம் ஸ்ரோத்ருவை லட்சணியம் சொல்கிறவர் வக்தா பக்திருவை லட்சணியம் கேட்பவன் ஸ்ரோதா ஸ்ரோத்ருவை லட்சணியம் ஒன் இஸ் த பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் இட் ஒன் இஸ் த பர்சன் ஹூ லிசன்ஸ் டு இட் அதனால் சொல்றவர்னு ஒருத்தர் இருக்கார் கேட்குறவர்னு ஒருத்தர் இருக்கார் மூணாவது கிரந்த வைலக்ஷன்யம்னு உண்டு கிரந்தம்னு சொன்னால் இப்போ பாருங்க நீங்கள் பெரியவாள்லாம் இருக்கள் பொதுவாக உபன்யாசத்துக்கு பெரியவாக தான் இருக்கள் இல்லையா கொஞ்சம் சின்னவாக வந்தாலும் நல்லாயிருக்கும் தோன்றுறது அது என்ன ஆகிடுறது நிறைய பேர் வந்து வருத்தப்படுவா சார் யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணணும் சார் யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் வரணும் சொன்னேன் நீங்கள் இந்த வயசில் நீங்கள் கேட்டலா இந்த வயசில் அவா கேட்டுருக்கணுமே இப்போது ஆழ்வார் தொண்டரட்டிப்புடி ஆழ்வார் சாதிச்சர் வேதம் நூறு பிராயம் நூறு மனிஷர் தான் புகவரேனும் பாதி உறங்கி போகும் நிம்மை பதினை ஆண்டு பேதை பாலகன் என்பது அதாகும் நுட்டார் பாலகனை பற்றி சொன்னார் சின்ன குழந்தையை பற்றி சொன்னார் பாலகனை பற்றி சொன்னார் பவுகண்ட பருவம் எல்லாம் வந்துருத்தோர் அந்த பன்னெண்டுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு பருவம்னு சொல்லியிருக்கணும் அது ஆகும்னுட்டார் அது சொல்கிறது கூட பயமாக ஏன்னா அவருக்கு தான் தெரியாது இல்லை பட்டப்பாடு அவருக்கு என்னன்னு தெரியும் அதனால் அந்த வயசை சொல்லலைன்னா நம்ம மற்றவாளை சொல்லி பிரயோஜனம் இல்லை முதல்ல நம்ம வந்து ஆறு நாளும் கேட்கணும் கேட்டதை இன்னொருத்தருக்கு சொன்னோம்னா அவள் அபிருச்சி பிறந்து இன்னும் ஆறு நாள் வேறு எங்கேயாவது வந்து கேட்பான் அதனால் கிரந்தம் இதுக்கு சொல்ல வந்து நீங்கள்லாம் பெரியவா இருக்கு ஒரு செய்தித்தாள் இப்பெல்லாம் நமக்கு இ எடிஷன் வந்துடுது இல்லையா நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தேனா ஒன்று நியூஸில் போட்டதையே ஆவருத்தி சாஸ்திரம்னு பேர் அது சொன்னத்தையே மறுபடியும் 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 சொல்லி 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 அது தொலைக்காட்சி பட்டியில் காமிச்சுடுறா அது இல்லைன்னா நமக்கு ஃபோனில் ஆப் வச்சுருந்தோன்னா ஆப்பில் வந்துடுது ஆனால் இதே இதெல்லாம் இல்லாத காலத்தையும் நீங்களெலாம் பார்த்துருப்பேள் அப்போ செய்தித்தாளை பிரதமத்திலேருந்து ஆரம்பித்து நிகமம் படிச்சவா படித்தவா பேர் உண்டு படிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் படிப்பா பேப்பர் சுவாமி என்ன வாசிச்சேள் ஒன்றும் இல்லை சொல்கிறாப்பில் ஒன்றுமே இல்லை ரெண்டு மணி நேரம் வாசிட்டு பேப்பரில் சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை உபன்யாசம் நீங்கள் ஆறு நாள் கேட்குறேன் முடிச்சோன்னா யாரோ கேட்குறா என்ன சொன்னார் அவன் சொன்னார் தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் இன்னும் சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லைங்கிற விஷயம் இல்லை ஏன்னா இந்த கிரந்தத்துக்கு என்ன பெருமை என்னால் நாம் தேசிகன் ஆச்சாரிய சார்வ பௌமரின் பெருமையை பார்க்க போகிறோம் நல்ல கிரந்த வைலட்சண்யம் நாலாவது அப்படியே ஒன்று சேர்த்துக்கிறேன் ஸ்தல வைலட்சண்யம் இந்த கோவிலில் உட்கார்ந்து சொல்றதுங்கிறது எவ்வளோ பெருமை ஏன்னா நம்ம சொல்ல போகிறது ஆச்சாரிய சார்வ பௌமனான சுவாமி தேசிகன் பற்றி அவர் யாருடைய அபராவதாரம் வேங்கடேஷாவதாரோயம் தத்கண்டா அதனால் வெங்கடேஷனின் அவதாரமோ இவர் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவர் சொல்லக்கூடிய கோவிலோ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அது இருப்பதோ இவர் ரொம்ப புருஷகாரத்துக்கும் மேலே ஆசைப்பட்ட உபாய உபேயத்துவமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மிபுரத்தில் அதனால் லக்ஷ்மிபுரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தேசிக சரித்திரம் நீங்களெலாம் கேட்டு இதில் ஒரே ஒரு குறை அடியேன்னு சொல்லி இருந்ததுன்னா இந்த ஆறு நாட்கள் எவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி சங்கல்பம் எடுத்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தரும் எப்படியோ வாட் கம் மே நம்ம ஆறு நாளும் வந்துட போகிறோம் வாட் கம் மேல பார்த்தேலா ஞாபகம் வச்சுக்கிறாப்புல அந்த மாதத்துலேயே வேறு சொல்ல வச்சுருக்கார் அதனால் வாட் கம் மேலே விடையும் அடங்கியிருக்கு அதனால் மேங்கிறது இங்கிலீஷில் ஆப்ஷன் கொடுக்கும் ஐ மே கம் ஆர் மே நாட் இல்லையா மேக்கே ரெண்டு வார்த்தை உண்டு மேனால் வரலாம் மே நாட்னா வராமையும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல மேக்கு வேறு அர்த்தம் வச்சுக்கோங்கோ மேனு சொன்னால் உள்ளே ஹிந்தியில் இஸ் மே அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு மேயாக இருக்கிறது பரமாத்மா அதனால் ஹிந்தி மேய வச்சுடனா ஆறு நாள் வருவேள் மலேச்ச பாஷையில் இருக்கக்கூடிய மேய வச்சல்னால் இன்றைக்கி வந்ததே பெரிய விஷயம் அதனால் அந்த ஆறு நாட்கள் அனுபவிக்க போகிறோம் இப்போது சில விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்கணும் என்னென்னா ராமாயணங்கிற ஒரு ஆச்சரியமான இத்தகாச சிரேஷ்டத்தை உபன்யாசம் பண்ணுறது கொஞ்சம் சுலபம் ஏன்னா ராமர் இருந்த காலத்திலேயே வால்மீகி எழுதி வச்சுட்டார் ராமச்சரித்திரத்தை ராமரே தன் பிள்ளைகள் லவகுஷால் பாடி கேட்டிருக்கார் அதனால் ராமர் இருந்த காலத்திலேயே வால்மீகி இருந்தார் அதனால்தான் கேள்வி வரும்போதே கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான்னு கேட்குறார் வால்மீகி சாம்பிரதம் லோகேனா இப்போ இருக்கிற காலத்தில் பதினாறு குணங்கள் பொருந்தினவன் எவன் அப்படின்னா வால்மீகி காலத்தில் ராமன் இருந்திருக்கணும் வால்மீகி ராமர் காலத்தில் வால்மீகி ராமரை பற்றி எழுதியிருக்கணும் ரெண்டாயிரத்தா மூணாவது எழுதினதுக்கு பற்றாசு அத்து அச்சா அச்சாணி உண்டான்னு கேட்டால் ராமர் எழு வால்மீகி எழுதி அந்த கிரந்தத்தை லவகுஷால் வந்து ராமர் முன்னாடியே காலக்ஷேபம் பண்ணி அவர் அங்கீகாரம் பண்ணிட்டார் ராமரை பற்றி ராமரை பற்றிய கிரந்தம் வால்மீகி ராமர் இருக்கும் போதே ராமருக்கு முன்னிலையிலேயே ராமர் பிள்ளைகளை வச்சு காலக்ஷேபம் பண்ணதுனால ராமாயணத்துக்கு பெருமை இத்திஹாசம் இதிஹாச அப்போதே என்ன நடந்ததோ அப்படியே எழுதப்பட்டுள்ளது இதே புராணங்களுக்கு ஒரு படி கொஞ்சம் ஏற்றம் கம்மி என்னன்னா நடந்திருக்கு ஒரு விஷயம் அதை அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு சொல்லுவா ஆண்டாள் சொன்னா பாசி தூர்த்து கிடந்த பார்மக பண்டொரு நாள் மாசுடம்பின் பண்ட ஒரு நாள் அர்த்தம் என்ன அன்னைக்கு ஒரு நாள் அர்த்தம் என்னன்னு கேட்டார் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார் வேத காலம் வேத காலத்தில் பெருமாள் வந்து பிரளய ஜலத்திலேருந்து பூமாதேவியை வராக அவதாரம் எடுத்து மீட்டாரு தான் உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு வேதத்தில் எடுக்கிறோம் வேத காலத்தில் நடந்த சம்பவத்தை ஆண்டாள் இன்னிக்கு சொல்கிறா அப்படின்னா இன்னிக்கோ நடந்ததை இன்னிக்கு சொல்கிறா அதுக்கு புராணம்னு பேர் ஆனால் புராணத்துக்கு என்னொரு விசேஷம்னா அதை நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் உபன்யாசமும் அப்படி தான் ஈடு வியாக்கியானம்னு ரொம்ப முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடுவோம் அந்த ஈடு வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு உண்டு திருவாய்மொழி பாசுரங்கள் அனைத்துக்கும் ஈடு வியாக்கியானம் உண்டு முப்பத்தாறாயிரம் படி ஈடு வியாக்கியானம்னு பேர் அதுலேயே தேசிக சம்பிரதாயத்தில் சின்ன வித்தியாசம் என்னென்னா முனித்திரையாள் அதாவது ராமானுஷமுனி இப்போ ஆண்டவனாசிரமம் பவுண்டரிகபுரம் ஸ்வயமாச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் பகவத் விஷயம்ங்கிற திருவாய்மொழி காலக்ஷேப கிரந்தமாக இருந்தாலும் பல வைஷ்ணவால் கேள் அதனால் ரெண்டு மூணு விஷயம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் இது ஒன்றும் ரொம்ப டீப்பால்லாம் நான் போல இந்த பகவத் விஷயத்துக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு சொன்னால் ஆறாயிரப்படிய பற்றாசா வச்சுன்னா வியாக்கியானம் ஈடு எடுக்க மாட்டா ஏன்னா முனித்திரைய சம்பிரதாயத்தில் காலக்ஷேப பரம்பரையில் வடக்கு திருவீதி பிள்ளை வரமாட்டார் பிளலோகாச்சாரியாருடைய திருத்தகப்பனாருக்கு வ வடக்கு திருவீதி பிள்ளைன்னு பேர் இதே அகோபத மடத்தில் என்ன ஆயிடுறது காலக்ஷேப பரம்பரையில் வடக்கு திருவீதி பிள்ளை வருவார் அதனால் ஈடு வியாக்கியானத்தை எடுத்துப்பா இந்த ஈடு வியாக்கியானத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டு ஏன்னா ஈடுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியம் முப்பத்தாறாயிரம் அதுக்கு படிங்கிறது இவ்வளவு அக்ஷரங்கள் ஒரு வரிக்கு இருக்கணும் அந்த மாதிரி முப்பத்தாறாயிரம் வரிகள்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய வியாக்கியானம் ரொம்ப டீப் அந்த முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானமான ஈடுக்கு ஏன் ஈடுன்னு பேரும்பா அதுக்கு சுவாரஸ்யமாக சொல்லுவாள் இதற்கு ஈடே கிடையாதும்பா இதுக்கு சமம் ஒன்று கிடையாதும்பா ஏன் ஈடுக்கு ஒரு பெருமைன்னு கேட்டேன்னா என்ன விஷயமோ அதை காலத்துக்கு தக்கா மாதிரி சொல்லும் இப்போது உபன்யாசகர்கள்லையே பல பேர் என்ன பண்ணுவா விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவா புரிஞ்சுருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் சொல்ல வேண்டியது இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு விதம் நீ லெவலுக்கு ஏறி வா இது பல பேர் பல பேர் என்னென்னா ஒன் லெவலுக்கு நான் வரேன் அதுதான் ஈடு பெருமாள் சௌலபியம் சௌஷீல்யம்னா நான் எங்கோ இருப்பவர் இங்கே வந்து நம்மளோட கலக்கிறார் அப்பேற்பட்ட ஈடு அதனால தான் தேசிக நடுத்தர் குஷிக சுத கத்தி விதித்த நவவிவித விவித புதுவிதமான கதைகள் காலத்துக்கு தக்க மாதிரி சொல்கிறது அதனால தான் புராணம்னு பேர் காலத்துக்கு தக்கா மாதிரி நவீன விதத்தில் சொல்கிறது அதனால் இதிகாசம் பார்த்துட்டோம் புராணம் பார்த்துட்டோம் இப்போ ஆச்சாரிய புருஷாளுடைய சரித்திரங்கள்னு சொல்லும்போது சில இடங்களில் கேள்வி எழலாம் அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஒரு மேலோட்டமாக புரிஞ்சுண்டேன்னா உங்களுக்கு நன்னா இன்மே இந்த காலக்ஷேபம் புரியும் இதில் என்னென்னா சத்தத்துக்கெல்லாம் நம்ம கவலையப்பட வேண்டாம் விரோதின்னு பேர் இதுக்கு சம்பிரதாயத்தில் பிராபியஸ்ச்ச பிரம்மணோ ரூபம் பிராப்ச்ச பிரத்யகாத்மனா பிராப்தியுபாய பலம் பிராப்தி ததா பிராப்திவிரோதிச்ச வதந்தி சகலாவேதேத்திஹாசபுராணக்காகு தேசிகன் ரொம்ப அழகாக அர்த்தபஞ்சகாதிக்காரத்தில் எடுக்கிற ரகசிய திரைசாரத்தில் ஒரு நல்ல விஷயம் கேட்கறதுக்கு தடைகள் சிலதிருக்குமா அதையும் மீறிண்டு நம்ம கேட்டுட்டோன்னா எங்கேயோ ஆதிசங்கரர் பாஷ்யத்தில் எடுக்கிறார் இது ஒரு நெல்லை கண்ட ஒரு பசுவை போலேன்னு சொல்லுவார் ஏதோ ஒரு நெல் பசு கிடைச்சிடுத்துனா அப்பேற்பட்ட விசேஷமாக அதனால் ஏறக்குறைய நானும் ஏற்றி பேசுகிறேன் நீங்களும் ஆணவிற்கும் கேளுங்கோ ஆச்சாரிய புருஷாளுடைய கதைகள் சரித்திரங்கள் சொல்லும்போது நமக்கு அவா காலத்தில் எழுதின புஸ்தகங்கள்னு ரொம்ப கிடைக்கிறது இல்லை ஒரு சுலபமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு ஆச்சாரியனுடைய சரித்திரத்தை எடுத்துப்போம் அப்புறம் தேசிக சரித்திரத்துக்குள்ளே போகலாம் டைம் இஸ் தேர் ஃபர்ஸ்ட்டு எம்பெருமானார் சரித்திரம் ஸ்ரீபாஷ்யக்கார சரித்திரத்தை அடியேனே ஒரு ஒரு நாலஞ்சு இடத்துல ஆறு 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 நாள் உபன்யாசம் பெங்களூரு மெட்ரா மெட்ராஸ்லேயே ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கேன் டிவியில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ராமானுஜ சரித்திரம் ஒரு ஆறு இடத்துல பண்ணியிருக்கேன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் மரதராதிங்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரித்திரம் பார்த்தோன்னு வச்சுங்கோ ராமானுஜ சரித்திரம் இது அடியேன்னு உபன்யாசம் பண்ணியிருக்கேன் பல பேர் இப்போ தொலைக்காட்சி பட்டியலையும் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சிருப்பேன் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தில் என்ன ஆகிடுறது பாஷ்யக்காரர் வாழ்ந்தது ஆயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு நூற்றி இருபது சம்பத்சரங்கள் வாழ்ந்த மகனியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் த லெவன்த் சென்சுரி அண்ட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டுவெல்த் சென்ச்சுரி இல்லையா அப்பேற்பட்ட மகனியர் ஆனால் அவருடைய வாழ்க்கை நூல் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தேன்னா அவர் காலத்தில் வடுக நம்பிகள்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார் யதிராஜ வைபவம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் அது பல பேர் சொல்கிறா அது பின்னாடி வந்த இன்னொரு வடுக நம்பிகள் டூ வடுக நம்பிகள் ஒன் இல்லை வடுக நம்பிகள் டூ அவர் எழுதியிருக்காருங்கிறார் ஓகே அதெல்லாம் விடுங்க வடுக நம்பிகளே எழுதியிருக்கிறதா வச்சுக்கோங்க பிற்காலத்தில் வந்தது ஆனால் பாஷ்யக்காரருடைய விவரமான சரித்திரம் தெங்கலையார் தென்னாச்சாரியால் சம்பிரதாயத்தில் ஆறாயிரப்படி குரு பரம்பரையின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் அப்புறம் வடகலை சம்பிரதாயத்தில் பறக்கால மடத்தை சேர்ந்த சுவாமி மூவாயிரப்படின்னு சாதிச்சார் இதுக்கு நடுவில் ரெண்டு மூணு கிரந்தங்கள் வந்தது பிரபன்னாமிருத்தம்னு ஒரு கிரந்தம் திவ்யசூரி சரித்திரம்னு ஒரு கிரந்தம் இதெல்லாம் வந்து பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தை பற்றி சொல்கிறது இதெல்லாம் வச்சுட்டு தான் இன்றைக்கி உபன்யாசகர்கள் உபன்யாசம் பண்ணணும் பின்னாடி எத்திராஜ நாடகம்னு ஒன்று வந்தது இதெல்லாம் வந்தது யதிராஜர் பாஷ்யக்காரருடைய சரித்திரத்திலேயே ரெண்டு மூணு சம்பவங்கள் ஆச்சாரியனை மனசில் வச்சுண்டு உபன்யாசம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உபன்யாசகர்களுக்கே கொஞ்சம் அன் இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் சுலபமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்மளாம் இருக்கும் நீங்கள்லாம் மகனியால் இருக்கள் இப்போது ஆன் அ கிரேட் ஆஃப் ஒன் டு டென் உங்கள் ஆச்சாரத்தை நீங்கள் எந்த லெவலில் கிரேட் பண்ணுவீர்கள் நீங்கள் வாயில் சொல்ல வேண்டாம் ஒன் டு டென்னில் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கறது உண்டு இல்லையா அவள் சொல்லுவா இந்த படத்தை இப்படி ரேட் பண்ணுங்க ஃபோர் அண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் கொடுக்குறதா ஃபைவ் ஸ்டார்ஸ் கொடுக்குறதா இல்லையா இப்போ உங்கள் ஆச்சாரத்தை அனுஷ்டானத்தை ஒன் டு டென்னில் நீங்கள் எந்த நம்பரில் வைப்பேள் சுவாமி டென் டென்னு டென் அவுட் ஆஃப் டென் வைப்பேள் அனுஷ்டானம் அப்படி இருக்குது அவ்வளோ ஆச்சாரத்தில் இருக்கு கிணத்து தண்ணியோட அப்படின்னா பாஷ்யக்காரர் இப்போ நம்ம நம்பருக்கு தான் என்ன பாஷ்யக்காரர் எனக்கு அனுஷ்டானமே இல்லைன்னு நித்திய கிரந்தத்தில் சாதிக்கிறார் அவரே சாதிக்கிறார் நம்ம டெனில் வச்சுட்டோன்னு வச்சுங்கோ அப்படின்னா நம்ம ஒரு படி நமக்கும் ஒரு விக்கிரகம் மாதிரி பண்ணி வச்சு இல்லையா நம்ம ஆச்சாரம் எந்த லெவல்க்கு இருக்குங்கிறது அவாவா மனசில் தெரியும் யாரும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா தேசிகனுடைய ஆகார நியமம் ஒன்று படித்தா போகிறோம் எதை பார்த்து அவர் எழுதியிருக்கார் நம்ம இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரா இல்லாட்டா அவர் எப்படி இருக்கணுங்கிறத வச்சு நம்ம இல்லாமல் இருக்கோமா தெரிஞ்சு போய்டும் ஒன்றுமே அனுஷ்டானங்கிறது சுத்தம் அடியேன் எனக்கு எனக்கு பேசிக்கிறேன் என்ன உங்களுக்கெல்லாம் பேசிக்கிறதுக்கு நேக்கு தகுதி இல்லை எனக்கு அனுஷ்டானம் கிடையாது ஜீரோ ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந புத்திமான் சரணார விந்தே உடனே உன்னை ஆச்சாரியங்கிட்ட வரன்யாசம் பண்ணியிருக்கேன் சமாஷயணம் பண்ணியிருக்கேன் காலக்ஷேமம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கெல்லாம் மீறி ஒன்றுமே கிடையாது இப்போ பாஷ்யக்காரர் அளவு எங்கேயோ பாஷ்யக்காரரை பற்றி சாரத்தை தேசிகன் எடுக்கிறார் நூற்றி இருபது சம்பத்சரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அர்க்கியம் கொடுக்கும் சமயத்தில் முடியாத வேலையில் அவளால் தள்ள ஆடுறதான் பாஷ்யக்காரருக்கு ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் தன்னுடைய சிஷ்யாளுடைய கூட்டு ரெண்டு கையும் பிடிக்க சொல்லி கால நிமித்த சொல்லி அர்க்கியம் விட்டாராம் அப்படின்னு தே தேசிகன் சாரத்தில் ஒரு ஐதிஹம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் அனுஷ்டானம் எப்படி இருந்திருக்கணும் இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ நம்பர் டூ இப்போ உங்கள் பேரனுக்கோ பிள்ளைக்கோ உங்கள் மாப்பிள்ளைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பூனல் போட்டிருப்பேன் சின்ன வயசில் யாருக்காவது அது அப்படி அமைஞ்சு போயிடும் ஏழு வயசில் அமையலாம் ஒம்பது வயசில் அமையலாம் பதின பதினொன்றில் அமையலாம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அமையலாம் இந்த மாதிரி நிறைய பூனலுக்கே நிறைய விதிகள் உண்டு ஏகதின பிரம்மச்சாரிகள்லாம் நிறைய பேர் உண்டு அதனால் இந்த பூனல் போடுற சமயத்தில் ஒரு வி விசேஷம் பாருங்க வேஷ்டியால் பிரம்மோபதேச சமயத்தில் மூடிடுவாள் ஏன்னா காயத்ரி மந்திரங்கிறது அஷட்கரணி ஆறாவது காதுக்கு விழப்படாதுங்கிறது காயத்ரி ஆறாவது காதுக்கு விழப்படாதுங்கிறது காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை விட பல 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 படிகள் ஒசந்தது அஷ்டாட்சரம் அஷ்டாட்சர மந்திரம்னு பெருமாள் நாராயண நாமத்தோடு இருக்கே சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் காயத்ரி மந்திரம் அதை சொல்லக்கூடிய சாமானிய தகப்பனார் சாமானிய பிள்ளைக்கு வேஷ்டியை மறைச்சு சொல்கிறார் காயத்ரி மந்திரத்தை விட பல மடங்கு சிரேஷ்டம் அஷ்டாட்சரம் அந்த அஷ்டாட்சரத்தை ஆச்சார்ய சிரேஷ்டரான அனுஷ்டான பரரான பாஷ்யக்காரர் விமானத்திலேருந்து ஏறி நின்று கத்திருப்பரா அண்ணா இப்போ யோசிச்சு பாருங்க சாதாரணப்பட்ட நம்மளே நமக்கே தெரியும் பிரம்மோபதேசம் ஆகும்போது எதாவது மாமி நான் தானே பைசா கட்டுறேன் நானும் வரேன் உள்ளுக்குள்ளேன்னு சொல்கிறாளா சொல்கிறது இல்லை இல்லையா இத்தனை சம்பாவனை பண்ணிட்டோ மாமியும் சொல்லலாம் இல்லையா எனக்கும் சேது சொல்லுங்கள் என்ன வி ஆர் அ ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பிரம்மோபேசம் பண்ணுவேன் எனக்கு பண்ணலன்னு மாமி கேட்கறதில்ல அதாவது நமக்கு ரொம்ப ஞானம் இருக்கோ இல்லையோ நம்ம இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது இல்லை ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர் வைக்குண்டலோக மணிமண்டப மார்க்கதாயி வைக்குண்டத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிப்பறான் பாஷ்யக்காரர் வழியை அவர் ஒரு அஷ்டாங்க விமானத்தில் ஏறி நின்று இன்னைக்கு நீங்கள் திருக்கோஷ்டியூர் போனேன்னா தைரியமாக சொல்கிறார் ஒருத்தர் கார்த்தால் எழுந்து வந்து சார் இங்கே இங்கேருந்தான் சார் ராமானுசரு ஓம் நம நாராயணன் கூவினார் அவர் கோழியா கூவறத்துக்கு முதல்ல எதுக்கு கூவ போகிறார் அவர் ஒன்றும் ரெண்டாவது அஷ்டாட்சரத்தை அப்படி சொன்னால் எல்லாரும் திருந்தி போய்ட்டா இப்போ எல்லா எல்லா ஆச்சாரியாலும் அஷ்டாட்சரத்தையும் சொல்லி நம்மளெல்லாம் திருத்திடுவாளே அர்த்தம் அதுவல்ல இது முதல்ல பாஷ்யக்கார சரித்திரத்தில் சொல்லும்போது இது முதல்ல இடிச்சுப்பிடும் நமக்கு போட்டு நீங்கள்லாம் இப்போது ராத்திரி இது பாஷ்யக்கார சரித்திரத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கிறேள் இல்லையா அதனால் உங்களுடைய பக்தி கொண்டாட வேண்டியது அதனால் பல பேர் அனுபவிச்சு அந்த பாஷ்யக்காரரை நீங்கள் அனுபவிக்கிறேள் அதனால் அது ஒன்றும் அடுத்தா ரெண்டாவது திருஷ்யத்துக்கு போவோம் பாஷ்யகார சரித்திரத்தில் இன்னொரு கட்டம் இப்போது பல பேர் நான் இருக்கேன் பஞ்சகஜம் சாத்தின்னு வந்திருக்கா கச்சம் சில பேர் வந்து மாம்பழக்கட்டு சில பேர் காப்பு இதெல்லாம் எட்டு வந்திருக்கேன் இப்போ யாரோ சொல்கிறா இங்கேருந்து நீங்கள் ஓடி போகணும் லைஃப் சேவிங் யூ ஹாட் டு ரன் ஆனால் நீங்கள் வந்து கருப்பு ஆடை தலையிலேருந்து கால் வரைக்கும் சாத்தின்ட்டு போகணும் போனாதான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்கிறா முதல்ல நீங்கள் டக்குன்னு போட்டு போயிடலா இல்லை கொஞ்சம் ஒன்று யோசிப்பேளா யோசிப்போம் இல்லை சுவாமி நீங்கள் பூணூவில் அறுத்துட்ணும் உங்கள் குடுமியை இருந்தால் அதை அறுத்துடணும் எல்லாம் சொல்கிறா கேட்பேலா கேட்க மாட்டேன் சாதாரணப்பட்ட நமக்கே நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா கூட ஒரு ரெண்டு ஆச்சாரங்களை விடுறது நமக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு வெள்ளை ஆடை சாத்தின் பேர் பரா ஒரு சன்னியாசி நல்லா யோசிச்சு பாருங்க சன்னியாசி இதெல்லாம் விட்டுவிட்டு காஷாயம் தரிச்சுட்டு திருதண்ணம் பிடிச்சுட்டு இருக்கணும் சட்டுன்னு அவர் அதெல்லாம் விட்டு விட்டு வெள்ளை ஆடை சாத்தின்டாருன்னு வச்சுங்கோ திருப்பி எப்படி சன்னியாசி வருது என் சுவாமி ட்ரெஸ் மாற்றிக்கிற மாதிரி மாற்றிக்க முடியாதே இப்போ திடீர்னு ஒரு ஆச்சாரியனை பார்க்கணும் நம்ம மடத்திலேயோ ஆசிரமத்திலேயோ திடீர்னு பார்த்தா நம்ம ஆச்சாரியன்னு ஒரு நாள் வெள்ள பஞ்சகதம் ஜாத்தின்னு இருக்கார் என்ன சுவாமினா ஐ வாண்டட் அ சேஞ்ச் சுவாமி சாத்தின்னு இருக்கேன் மறுபடியும் அவர் க காஷாயம் தரிசிக்க முடியுமா இல்லை எவ்வளோ ப்ராப்ளம் அவளுக்கு திருதண்டம் ஒரு முறி வந்தாலே அதுக்கு எவ்வளவோ பிராய்ச்சித்தங்கள் சாஸ்திரம் சொல்கிறது அந்த திருதண்டம் நம்ம ஆச்சாரியாலாம் பிடிச்சிட்டு இருக்காள் அழி சிங்கரோ ஆண்டவனோ அதில் ஒரு ஸ்லைட் கிராக் விட்டாலே அதுக்கு பிராயஸ் மந்திரங்கள் அநேகம் இப்போது அவ மாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் வேணுங்கிற மாதிரி பஞ்சகஜம் சாத்திண்டு ஒரு நாள் வந்து மாம்பழ கட்டு உடுத்தின்ட்டு ஒரு நாள் கச்சம் ஊட்டி உடுத்திண்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணால் பாஷ்யக்காரர் பண்ணியிருப்பாரா இப்போ என்ன எடுத்து அதை நம்ம ஒரு உற்சவமாகவே கொண்டாட போயிட்டோம் அது ஒரு உற்சவமாகவே போயிடுத்து பாஷ்யக்காரர் தன்னுடைய வாழ்க்கைக்காக பஞ்சகஜம் உடுத்தார் ரெண்டாவது பாருங்கோ இப்போ இந்த சரித்திரங்கள்லாம் சொல்ல 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 உங்கள் மனசுலயே கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விகள் ஏன்னா நமக்கு கேள்வி கேட்டே பழக்கம் இல்லையே நம்ம பேரம் பேத்தி கேள்வி கேட்டு விட்டா நமக்கு கோபம் வருது கேள்வி கேட்காதேன்னு ஆனால் அது கேள்வி கேட்குறது கரெக்டு தானே இல்லையா இப்போது ஒரு மங்களகரமான ஒரு சுமங்கலி ஸ்திரீ வந்து எல்லா சின்னங்களையும் விட்டுட்டு ஒரு நாள் விதவா ஆடையை உணி அணிஞ்சிட்டு மறுநாள் வந்து சுமங்கலி வஸ்திரத்தை சாத்திக்கிறதுங்கிறது பல பேர் அதை கடைப்பிடிக்கிற வாழ்க்கை கஷ்டமாக இருக்கு இல்லையா ரெண்டு மூணாவது சம்பவம் சொல்கிறேன் பாஷ்யக்காரர் யாதவ பிரகாஷர்னு ஒரு அத்வைத்திகிட்ட காலக்ஷேபம் பண்ணார் திருப்புட்குழிங்கிற விவேதேசம் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்த முபாஸ்மகே பரமார்த்த ஸ்தூதியில் சுவாமி தேசிகன் எடுக்கிறார் விஜயராக பெருமாள்னு பாலுச்செட்டி சத்திரத்துக்கிட்ட பெங்களூர் போகிற வழியில் இருக்கார் பெருமாள் ஆச்சரியம் போய் சே வாங்கோ இப்போ அந்த இடத்துல தான் யாதவ பிரகாஷர்கிட்ட காலக்ஷேபம் அங்கே கோவிலுக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்கும் அங்கே தான் காலக்ஷேபம் நடந்தது அவருக்கும் யாதவ் பிரகாஷருக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் அதனால் அவரை வதம் மன்னனம்னு நினைச்சார் ஆச்சாரியன் கோவிந்தன் அவருடைய கசின் கசின் தெரிகிறது இல்லையா அவருடைய சித்தி பிள்ளை அவர் தான் பிற்காலத்தில் எம்பாருன்னு பேர் அந்த கோவிந்தன் காப்பாற்றி விட்டு அவர் வேடுவன் வேடு வச்சியால் காப்பாற்றப்பட்டு சத்தியவர்த்த க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்துக்கு ஏழ்றார் பாஷ்யக்காரர் கரிமாணிக்கப் பொருமாள் சன்னிதின்னு உண்டு காஞ்சிபுரத்தில் அப்போ ஆழவந்தார் வந்து சிஷ்யரோட வரும்போது இவ்விடத்தில் அந்த இளையாழ்வான் எங்கே இளையாழ்வான்னு பேர் பாஷ்யக்காரர் இருக்குது எங்கேன்னு கேட்கும்போது இளையாழ்வார் வந்து தன்னுடைய தோள்களில் சாலக்கிணறுலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு பெருமாளுக்கு கைங்கறியறதுக்கு போயின்னு அது அவர் அப்படின்னு காமிச்சாராம் அப்போது அளவந்தார் என்ன பண்ணாராம் தூணை கட்டி பிடிச்சிட்டு ஆ முதல்வனாம் இவன் இவனே நம் சம்பிரதாயத்துக்கு ஆ முதல்வன் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன்னு சொல்லி வச்சார் ஆயிடுது ஏன் அப்போது ஆளை வந்தார் ராமானுஜர சிஷ்யராக எத்துக்கலாம் ஒரு ஆச்சாரியனுக்குரிய ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனை சிஷ்யன் தன்னை தேடி வரணும் இல்லையா ஆச்சாரியராக வீடு தட்டி தட்டி காலக்ஷேபத்துக்கு வரையலா வரையலான்னு கேட்டால் இது ஆச்சாரியனுக்கு ரொம்ப கேடு அந்த கிரந்தத்துக்கு ரொம்ப கேடு சிஷ்யன் ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி நகர்ந்து போனோம் காத்துன்னு அப்போ தான் திருக்கட்சி நம்பிகள் சாதிச்சாராம் எல்லாம் உங்களுக்கு சரித்திரம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட பிஹெச்டி ஸ்டேட்டில் இருக்க அதனால் அதனால் ஆனாலும் அடியே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம்னு சொல்கிறேன் அதனால் அப்போது பாஷ்யக்காரர் என்ன பண்ணாராம் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட கேட்டாராம் காலக்ஷேபம் செய்யாமல் இருக்க முடியாதே ஆச்சாரியன் எவர் அப்போது யமுனைத்துறைவனிடம் செல் யமுனைத்துறைவருங்கிறது யாமுனாச்சாரியால் ஆள வந்தார் அவர் எங்கே அவர் திருவரங்கத்தில் உள்ளார் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் நமக்கு ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் இப்போலாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் அந்த காலத்தில் நடந்து போகணும்னா ரொம்ப கஷ்டம் அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அடுத்த நாள் கிளம்பி நடந்து 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 கொள்ளிடக்கரையை தாண்டும் போது நாலு முதலிகள் வந்து சொன்னால் ஆள வந்தார் விட்டார் ஆள வந்தார் ஓடி போனார் பாஷ்யக்காரர் மண்டபத்தில் அவருடைய சரம திருமேனி இருக்குது அப்போ அதில் ஒரு விஷயம் சொல்லுவாள் என்ன சொல்லுவா அவரோட மூணு விரல் மடங்கி இருந்தது இவர் சொன்ன ஒன்று நிமித்தித்து அப்படி தானே சொல்லுவாள் இப்போ என்ன யோசிச்சு பாருங்கோ சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் என்ன லிவிங் பீங்ஸ்னால் என்ன லைஃப் இருக்குது நான் லிவிங் பீங்ஸ்னால் லைஃப் இல்லை லைஃப் இருக்கிறதுக்கு என்ன கையாடும் கால செய்யும் கஞ்சி முட்டும் தாகம் எடுக்கும் இதெல்லாம் பிரேத்தத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ பிரேத்தத்தில் விரல்லாம் நிமிர ஆரம்பிச்சிதுன்னு வச்சுக்கோங்கோ அப்புறம் நமக்கு பயம் இப்போ நம்ம ஆற்றுல ஒரு பிரேதம் போட்டு வச்சிருக்கோம் வாத்தியாரை கூப்பிட்றோம் அவர் பாலியல் வைக்கிறார் வச்சுட்டு திடீர்னு அது விரெல்லாம் மடங்கியிருக்கு நீண்டு நீண்டு போகிறது போகிறதுன்னு வச்சுங்கோ நம்ம என்ன பண்ணுறது பயம் வந்துடும் ஓ ஆழவந்தார் சரித்திரத்தில் அவர் இறந்த திருமேனியில் அது நடக்கலைன்னு எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீவத் சங்காச்சாரியர் அடித்து சொல்லுவார் இது லாஜிக்கல் தானே அந்த காலத்தில் என்னென்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி கோமா ஸ்டேட்டுக்கு போயிட்டா கூட அவளுக்கு வா கோமா ஸ்டேட்டுக்கு போயிருக்கான் கோமா ஸ்டேட் ஞாபகம் இருக்கா அத்திம்பேர் நான் யாரும் தெரியறதா தெரியல ஏன்னா அவருக்கு ஞானம் செயல்படுறது தர்மபூத ஜானம் செயல்படல தர்மபூத ஜான்கிறது இதெல்லாம் நீங்க காலக்ஷேபம் கேட்டால் கேட்டாதான் உங்களுக்கு தர்மபூத ஜஞானம்னா என்ன தெரியும் விஷயப்பிரகாசன வேலையிலே சுவாஷ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாஷம் ஒரு கண்ணு வந்து ஒரு வஸ்துவை தானே அந்த வஸ்துவை கிரகிச்சுன்னு மூளைக்கு சொல்லும் இதுதான் கேமரா அது தர்மபூத ஜானம் கோமா பேஷண்ட்டுக்கு தர்மபூத ஞானம் ஆக்டிவா இல்லை ஆளை வந்தார் கோமால போய்ட்டு ஆனால் அவருக்கு காது விழுந்திருக்கும் அதனால தான் பாஷ்யக்காரர் யாம் வேதவியாசரின் அப்படின்னு குருபரம்பரையில ஒரு விரல் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற எம்பெருமானார் பிரமாணம் செய்யும் வேளையில் ஆளவந்தாரின் திருமுகம் மலர்ந்தது அவருடைய பிரைட் ஆச்சாம் இப்படி அப்படின்னா பாத்துக்கோங்க இதெல்லாம் தான் க உபன்யாசம் சொல்லும்போது புஸ்தகத்துலேருந்து அப்படியே சொல்லிவிட்டா அடுத்த தலைமுறை முறை இருக்கா பாருங்க அவன் நம்மளை நம்பவே மாட்டான் இது பாஷ்யக்காரர் சரித்திரம் இதாயிட்டு தான் இப்போ பாஷ்யக்காரர் சரித்திரத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஏன் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னா பாஷ்யக்காரர் அப்பேற்பட்ட ஜானி அவர் தன்னை பற்றி ஒன்றுமே எழுதலை நான் இப்படி இருந்தேன் இங்கே பிறந்தேன் எங்கள் அம்மா இப்படி அப்படிலாம் ஒன்றுமே எழுதலை அவர் ஏதோ ஸ்ரீபாஷன் சாதிச்சார் தீபம் சாதிச்சார் சாரம் சாதிச்சார் கத்தியத்திரையை சாதிச்சார் நித்தியம் சாதிச்சார் அவ்வளோதான் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ எப்படி சீர்த்திருத்தனமோ செய்துவிட்டு சென்று விட்டார் அவ்வளோதான் ஆனா அவரை பத்தி நூல்கள் பின்னாடி வந்தது அவா சொன்னதை தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு சங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரம் வச்சுக்கோங்க மகனியர் ஆதிசங்கர பகவத் பாதா அவரை பற்றி ஸ்ரீமன் நாராயணியத்தில் பட்டதிரில் தொண்ணூறாவது தசகத்தில் எடுக்கிறார் ஸ்ரீசங்கரோபி பகவன்னு சங்கர பகவத் பாதாலும் பக்ஷபாதி குருவாயூரப்பா மேலே தானே ரொம்ப ஆசை வச்சிருந்தார்னு எடுக்கிறார் பட்டதிரில் ஓ ரொம்ப பார்ஷாலிட்டி பண்ணது உன்கிட்ட தானே அப்படிங்கிறார் சங்கர பகவத் பாதாள் அவருடைய சரித்திரம் பார்த்தேன்னா சங்கர பகவத் இருந்த காலங்கிறதே நமக்கு இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் பீரியட் என்னன்னா ஒரு மடத்தில் நைன்த்து செஞ்சுரி ஏடிங்கிறா இன்னொரு மடத்தில் ஃபிஃப்த்து செஞ்சுரி பிசிங்கிறா அதுக்கே நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வித்தியாசம் வந்துருத்தேன் ஒரு மடத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா சங்கர பாதாவை பற்றி எழுதின சரித்திரம் சங்கர விஜயங்கள்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது சங்கர பகவத் பாதாளுடைய கிரந்தத்தை இன்றைக்கும் காஞ்சி பெரியவாளுக்கும் ஸ்ருங்கேரி பிரிவாளுக்கோ அவள்லாம் பால பருவத்திலேயே பட்டத்துக்கு வந்துருவாள் அவளுக்குலாம் நியாயம் வியாக்கரணம் இதெல்லாம் தரும்போது முக்கியமாக என்ன பண்ணுவானா மடத்தில் காலக்ஷேப கிரந்தங்கள்னு சங்கரருடைய வேத சூத்திர வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் சங்கரபாஷ்யம் உபனிஷத்துக்கு பாஷ்யம் அதே மாதிரி கீதா பாஷ்யம் கீதா பாஷ்யம் இது தான் சொல்லி வைப்பா ஏன்னா பிற்காலத்தில் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் அவர் சொன்னது இல்லைன்னு பல ஞானிகள் சொல்லி வச்சிருக்கா இப்போ கங்காஷ்டகம் யமுனாஷ்டகம் என்னென்னவோ நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறா அது அவர் எழுதினதில்லை பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியால் எழுதினதே ஒழிய சங்கரர் எழுதினது இல்லைங்கிறதுல அவள் ஒரு சதஸில் நிறைய சொல்கிறாள் சங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரத்தில் ஏன் இவ்வளோ கேள்வி ராமானுஜ சரித்திரத்தில் ஏன் இவ்வளோ கேள்வினா அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களை பற்றி எழுதினவா குறைச்சல் அவாளும் தன்னை பற்றி எழுதிக்கல அந்த குறைகள் எல்லாம் வேதாந்த தேசிக சரித்திரத்தில் வராது அதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன் இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு என்னென்ன இப்போ வேதாந்த தேசிக சரித்திரத்தில் அதெல்லாம் வராது ஏன்னா சுவாமியே என்ன பண்ணிட்டார் பல கிரந்தங்களில் தான் எப்போ படித்தேன் எப்போ முடித்தேன் என்ன பண்ணேன் யார் பார்த்தா எவ்வளோ எனக்கு தெரியும் என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன் எதெல்லாம் பேசுவேன் எல்லாம் எழுதி வச்சுட்டார் சுவாமி சாதித்தபடியால் இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா கூட நீங்கள் கேட்டேன்னா சொல்லிவிடுவேன் சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார் நீங்கள் அவரை போய் கேட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா அப்படி இருக்குது சுவாமி தேசிக சரித்திரம் அதை பற்றி சுவாமி தேசிகனுக்கு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கம் சுவாமி அதாவது இப்போ பாருங்களேன் இப்போ ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி தே ஆர் டூயிங் அ குட் ஜாப்னு சொல்லிட்டு தானே பேப்பரில் எப்படி போடுவா ஈவன் அப்போசிஷன் சேஸ் தே ஆர் டூயிங் அ குட் ஜாப் அப்படின்பா இது மாதிரி தேசிகனுக்கு ஃபாலோவர்ஸ் யார் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளாம் ஃபேன்ஸ் ஆனால் நம்மளாம் ஃபேமஸ் ஃபேன்ஸ் கிடையாது நம்மளாம் ஆர்டினரி ஃபேன் ஃபேமஸ் ஃபேன்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் முக்கியமாக உத்தர் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய பிள்ளை சுவாமி தேசிகனின் பிள்ளை ஒரே பிள்ளை நயனவரதாச்சாரியாள்னு பேர் நயனவரதாச்சாரியாள் கிட்ட காலக்ஷேபம் பண்ண மகான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமின்னு பேர் அவர் மணவாள மாமணிகள் கிட்ட பிற்காலத்தில் போய் காலக்ஷேபம் பண்ணார் திருவாய்மொழி பகவதீஷே காலக்ஷேபம் அவர் மணவாள மாமணிகள் அமைச்ச அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர் எட்டு பிரைம் பிரின்சிபல்ஸில் அவர் சப்ததீரத்ன மாலிகான் சுவாமி தேசிகன பற்றி கொண்டாடி இருக்கார் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா பதமா சொல்றோம் இல்லையா அந்த எழுபது ஸ்லோகங்களை சாதிச்சது மணவாள மாமுனிகள் கிட்ட இருந்த ஒருவர் தேசிகன பற்றி எழுதியிருக்கார் இத ஃபேமஸ் ஃபேன் செகண்ட் ஃபேன் அவர் கிரந்தம் எழுதலேனாலும் தேசிகனதான் மனசுல வச்சுட்டார் ரெண்டாவதா வந்த ஆதிவன்ஷடகோபஜியர் யதீந்திர மகாதேசிகன் பட்டம் உண்டு ஜியர் அவர் அகோவிலமடத்து முதல் பீட்டாதிபதி அவரும் தேசிகனுடைய முக்கியமான ஃபேன் ஏன்னா அவருக்கு வந் கீழே வந்த அழிய சிங்கர்கள்லாம் சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை அவ்வளோ விவரமாக எடுத்து சொல்கிறார் மூணாவது இன்றைக்கும் தென்னாச்சாரியால் சம்பிரதாயத்தை முக்கியமான ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை வகிக்கிறார் அவருக்கு தொட்டையாச்சாரியால்னு பேர்

அவர் தேசிகனை பற்றி வைபவ பிரகாஷிக்கான்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் தேர்ட் யாருன்னு கேட்டால்னா தொட்டையாச்சாரியால் கிட்ட பாடம் படித்த ஸ்ரீனிவாசாச்சாரியால் ஒருத்தர் அவர் யதீந்திர மத தீபிகான்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் அவரும் பெரிய மகான் நாலாயிரத்தா அஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் சுவாமி இவர் அப்படின்னா சிவபெருமானுடைய தீவிர பக்தர் பரமசிவனார் சர்வஜரான பரமசிவனார் தேவாரத்துல சொல்றா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிட்சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியிட்பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே எங்க சிவபெருமான் நாட்டியமாடினா அதை பெருமையே பெருமைங்கிறா இன்னொரு இடத்துல சொல்றார் ஞான அப்பர் திருநாவுக்கரசர் சொல்றார் அப்பர்னு பேர் திருநாவுக்கரசருக்கு அவர் சொல்றார் ஆடி நின்றாய் அண்டம் ஏழும் கடந்து போல் மேலவையும் கூடி நின்றாய் குவிமென்முலை ஆளையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசே அங்கோர் சூடி நின்றாய் அடியேனை அஞ்சாமை குறிக்கொள்வதே ரொம்ப ஆச்சரியம் அந்த பரமசிவனார் நமக்கு ரொம்ப விசேஷம் என்னென்ன சுவாமி நிசும்மனை பற்றி மந்திரராஜ பதஸ்தோத்திரம்னு கொண்டாடியவரே சிவபெருமான் இன்னைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீனு கணீர்னு சொல்றோம்னா ஈஸ்வர தைரியமா சொல்றோம் இல்லையா பரமசிவனார் அவரை பத்தி தேசிகன் ஒரு அழகாக ஒரு வர்ணனை கொடுக்கிறார் ரகசியத்திரைய சாரத்தில் சர்வஜரான பரமசிவனார் எல்லாம் தெரிஞ்சவரான சிவன் தாட்சி ரம்யா கிரி சசியமூர்த்தி தட்சிணாமூர்த்தின்னு தேசிகன் எடுக்கிறார் ஹைகிரி ஸ்தோத்திரத்துல அந்த சிவபெருமானுடைய பரமபக்தர் தீவிரம்னா தீவிரம் ஆனால் அவருக்கு ஒரே வருத்தம் என்ன வருத்தம்னா அவர் சாமவேதியாக பொறந்துவிட்டார் யாரு இப்போ நம்ம அபிவாதையை சொல்லும்போது யஜுஷா காத்தியாயி சாமஷா காத்தியாயி ரிக்ஷா காத்தியாயி அப்படின்னு சொல்லணும் இல்லையா யாரும் சொல்றாப் யாரும் மண்டையாக ஆட்ட மாட்டேங்கிறா எனக்கு அப்படின்னு அவள் வச்சிருக்கா அந்த நடுவில் எங்கேயோ அமைஞ்சு கொடுத்தோம் அந்த அபிவாதையில் அந்த சாமஷா சா சாமவேதிகளுக்கு பொதுவாக ஆவணி ஆவட்டத்தோட வராது பொதுவாக அது ஹஸ்த நட்சத்திரத்தோட கலந்து பிழையா சதுர்த்தியோட தான் வரும் பல அவசரங்களில் சில இடத்துல மாறலாம் இப்போ அந்த சாமவேதத்தில் ருத்ரம் கிடையாது சாமவேதத்தில் ருத்ரம் இல்லை நூற்றி அறுபத்தெட்டு மந்திரங்கள் ருத்ரம் வந்து யஜுர்வேதத்தில் தான் இருக்கு ஆனால் வேதத்தில் ஒரு ரூல் என்னென்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் யுவர் வேதம் கம்ப்ளீட்லி அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் வேதம் சாம வேதத்துக்கு தான் ஆயிரம் சாக்கைகள் நான் தான் பராசர பட்டர் எடுக்கிறார் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி ஆயிரம் சாக்கைகள் அதில் ஒரு சாக்கை படிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் அப்படின்னா ஆயிரம் சாக்கைகளுக்கு பெருத்து பாருங்க இதை முடிச்சுட்டு அப்பை தீட்சித்தர் யஜுர்வேதத்துக்கு போய் ரு ருத்ரம் படிக்கணும்னா கஷ்டம் அதுக்கு அவர் எழு எடுக்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் நான் சாமவேதியாக பிறந்துட்டேனே யஜுர்வேதியாக பிறந்திருக்கக்கூடாதா எனக்கு ருத்ரம் கற்றுக்கக்கூடிய பாகியம் இருக்குமே அப்பேற்பட்ட சிவபக்தர் அவர் மகாஜானி அவர் பிற்கா நான் சொல்லுவேன் கதையில நாள் நீக்கி வரும்போது உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் நீங்கள் புத்தகம் பேனாலெலாம் எடுத்துகிட்டு வந்தேழுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறாப்புல நாலஞ்சு விஷயம் சொல்லுவேன் கவலைப்பட வேண்டாம் இல்லை எல்லாம் சுவாமி நாங்கள்லாம் குரத்தாழ்வான் மாதிரி ஏகசந்தா கிராகி அப்படியே காதில் வாங்கிட்டோன்னா அடுத்த ஸ்ரீபாட்சியம் எழுதிடுவோம் விருத்திகார் அப்படின்னும் வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற மகனியா இல்லாமல் உண்டு புஸ்தகம் ஆற்றுல ஒரு வேலை கிடச்சி ஏன்னால் பல பேருக்கு எழுதுகிற பழக்கம் போயிடுத்து அதனால் இங்கேயோ தப்பி தவறி புஸ்தகம் கிடச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஆற்றுல அதை எடுத்துன்னு வந்துருவோம் ஏன்னா எழுதிண்டேனா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி சின்னத்திம்மா இந்த பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் சின்னார் ரெட்டி திம்மா ரெட்டி அப்படின்னா ஆர் தீஸ் ரெட்டி பிரதர்ஸ் சார் வெர் தே இன்வால்வ் இந்த மைனிங் ஸ்கேம் இதுவா ரெட்டி பிரதர்ஸ் வேற இவா வேலூரில் இருந்த ராஜாக்கள் கோட்டை கட்டினவா அவா கிட்ட தீவானா இருந்தவர் தான் அபேதீக்ஷிதர் வாழ் அது பின்னாடி சொல்லுவேன் அந்த ராஜா வந்து யாதவாபியுதயம்னு தேசிகன் ஒருத்தர் எழுதியிருக்கார் அதுக்கு நீ வியாக்கியானம் பண்ணுன்னு சொன்னோடனே அப்போ அபேதீக்ஷிதர் வாழ் கேட்டாராம் அவர் ஸ்ரீவைஷ்ணவராக இருப்பார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்லோகங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி முடித்தார் இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்தது அதனால் அப்பை தீக்ஷிதர் வாழ் பரம அத்வைதி பரம சிவபக்தர் தேசிகருடைய ஃபேன் பாருங்கோ அவருடைய ஃபேன் பேஸ் எப்படி ஆகிட்டுருக்கு முனித்திரை சம்பிரதாயத்தில் பவுண்டரிபர்காசிரமும் சரி பிரியாசிரமும் ஸ்ரீரங்க ஆண்டவன் ஆசிரமும் சரி முக்கியமான ஒரு ஆச்சாரியன் முதல் ஆச்சாரியனாக அதாவது நம்ம குரு பரம்பரைக்கு அடுத்தபடியாக இருக்கிறது திருக்குடந்தை தேசிகன் அதாவது அந்த இடத்துலேருந்தான் ஆண்டவனுடைய பரம்பரை ஆரம்பிக்கிறது அவர் படித்தவா மூணு எத்திகள் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் திருக்குடந்தை தேசிகன் தேசிக சகசிரநாமம்னு ஒன்று சாதிச்சிருக்கார் அவருடைய ஃபேன் பேஸ் எப்படி இருக்கு பாருங்க அதனால் சுவாமி தேசிகன் ரொம்ப பெரிய ஆச்சாரியன் அவர் பற்றி நான் ஒரு இல்லை நீன் சுவாமி யோரோ வடகலை ஸோ யுஆர் டாக்கிங் அபவுட் தேசிகன் அப்படின்னு நினச்சிக்காதிங்க நான்லாம் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போயிருக்கேன் பைபிள் படிக்கணும்னு கம்பேரிட்டிவ் ரிலிஜன்லாம் படிக்கணுங்கிறதுல சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப கேள்வி கேட்பேன் இப்படிலாம் சட்டுன்னு பெருமாள் தான் இவர் தான்லாம் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் முதல் புரட்சி கொடி அப்படி கேஜ்ரிவால் மாதிரி எதாவது பிடிச்சிருவேன் அவ்வளோதான் என்ன சுவாமி பெருமாள் தான் எப்படி ஒத்துக்கிறது பிகாஸ் ஐ எம் பார்ன் எஸ் அ வைஷ்ணவா யோர் டெலிங் மீ பெருமாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவன் தான் சர்ச்சுக்கெல்லாம் போய் பைபிள்லாம் படித்தேன் திருமணவர் சாதிக்கிற மாதிரி சாக்கியம் கற்றோம் சங்கரனார் சொன்ன சமயம் ஆராய்ந்தோங்கிற மாதிரி தேவாரம் படித்தேன் எல்லாம் ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தால் படிக்கலாமே அதுன்னு இதை தான் படிக்கணும்னு ஆனால் அடித்து சொல்லுவேன் அடியேனுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக ஆச்சாரங்கிட்ட காலக்ஷேமம் பண்ணின்னு வந்துட்டுருக்கேன் அடித்து சொல்லுவேன் தேசிக்கன் மாதிரி ஒரு வைப்ரண்ட் ஆச்சாரியன் இது வரைக்கும் பிறந்தது இல்லை வைப்ரன்சினாக அவர் தான் மல்டிகலர்டு ஆச்சாரியன் ஏன்னா நல்ல ஒரு விஷயம் நீங்கள்லாம் மனசில் தேக்கிக்கணும் ஒரு ஆச்சாரியன்னா கிரந்தம் சாதிக்கிறவர் தான் ஆச்சாரியன்னு கிடையாது அது முக்கியம் இப்போது ஆதிவன் சடகோபை யதீந்திர மகாதேசிகன் ஒரு கிரந்தமும் சாதிக்கலை அதுக்காக அவர் ஆச்சாரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால் கிரந்தத்தை சாதிக்கிறவர் தான் ஆச்சாரியன்னு கிடையாது ஆனால் கிரந்தம் சாதித்தா அந்த ஆச்சாரியனுடைய சிரேஷ்டமே தனி அப்படி இருந்தவர் தான் சுவாமி தேசிகன் என்ன நூற்றி இருபது கிரந்தங்கள் ஒன்னொன்னு ஒரு ஒரு விதம் அதில் பல லுப்தமாகிடுச்சு பல பேர் கேட்பா நிகம பரிமளம்னு திருவாய்மொழிக்கு சுவாமி தேசிகன் நிகம பரிமளம்னு சொல்லிட்டு ஒரு மணிப்பிரவாள உரை முப்பத்தாறாயிரப்படி ஈடுன்னு சொன்னேன்னா இருவர் எழுபத்தி ரெண்டாயிரப்படி வியாக்கியானம் சாதிச்சார் அது இல்லை வைவ பிரகாஷிக்கால எடுக்கிற நிகம பரிமளம்னு ஒரு கிரந்தம் இருக்குதுன்னு எழுதுறா இன்னி கிடைக்கல ஒன்றுமே இல்லை நம்பிள்ளைங்கிறவர் ஈடு சாதிச்சார் அவர் இயற்பாக்கும் வியாக்கியானம் பண்ணார் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்காம் திருவந்தாதி நான்முகம் திருவந்தாதி பண்ணார் வியாக்கியானம் அது என்ன ஒரு எட்நூறு வருஷமாக கிடைக்கல இப்போ ஓலை சவடி கிடைச்சி வே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி புஸ்தகம் போட்டிருக்கார் இப்போ கிடைச்சிருக்கு அதனால் நிகம பரிமளம் எங்கேயாவது உங்கள் ஆத்துலலாம் இருக்கான்னு பாருங்க ஜெய்சிகன் சாதி சக்கரம் தான் எங்கேயாவது இருக்கும் ஏன்னா நம்ம பல பேர் ஆற்றுல பரம்பரையாக வர புத்தகங்களில் பார்க்கக்கூட மாட்டா பாவம் வச்சுட்டு போயிருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அவர் போயிட்டார் எங்கள் காத்த படிக்கிறவா ஒத்தருமே கிடையாது அந்த அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எங்கள் காத்துல யாராவது பரமபதிச்சுட்டா நேக்கு தான் சொத்து வரும் ஏன்னால் புஸ்தகம் அப்படி சேர்றது அதனால் அவ்வளவு கிரந்தங்கள் சாதித்த மகனியர் யாதவாபியுதயம்னு எடுத்துட்டா அதை பற்றி உபன்யாசம் பண்ணலாம் பாதுகாசாஸ்திரம்னு எடுத்துட்டால் அதை பற்றி உபன்யாசம் பண்ணலாம் ஹம்ச சந்தேஷம்னு இப்போ நான் ராமாயணா லங்காங்கிற டூவரில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏழு நாளும் இங்கேருந்து அந்த அன்னபக்ஷி பறந்து தானே போச்சு நல்லா ஹம்ச சந்தேஷத்தை முழுக்க இந்த உபன்யாசம் பண்ண போகிறேன் நிறைய சாதிச்சிருக்கார் அந்த சுவாமியை பற்றி அந்த ஆச்சாரிய சார்வ பௌமரை பற்றி அடியேனுக்கு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும்னா எனக்கு ஒரு பெரிய பாக்யம் நீங்கள்லாம் வந்து ஆறு நாளும் இருந்து இந்த ஆச்சாரியன் ஏன்னா ராம தான் சுவாமி கவலைப்பட்டார் டாபிக் நான் கொடுக்கும்போது சுவாமி ராமாயணம் பாகவதம்னால் சொன்னால் பல பேர் வருவா தேசிக சரித்திரம் சொன்னால் வருவாளா வருவா நிச்சயமா தேசிக பக்தாள் எங்கே இருந்தாலும் வந்துடுவா ஏன்னா இன்றைக்கும் நம்ம சொல்றது ராமாயணத்துலேருந்து நித்தியத்தில் எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறோம் ஏதோ திருவாராதனம் வாழ்க்கை ஒரு ரெண்டு ஸ்லோகம் வந்துடும் அதனால தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் ஹஹர்ஷீனாம் சுகாவகம் பபூபகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜ்ன்னு ஒரு ஸ்லோகம் நடுவில் வந்து மாட்டின்னு இருக்கு திருவாராதனத்தில் அது வால்மீகியுடைய ஸ்லோகம் பாகவதம் எவ்வளோ ஸ்லோகம் நமக்கு தினோ சொல்கிறோம் ஆனால் தேசிகனுடைய ஹைகிரீவ ஸ்தோத்திரமோ ஸ்ரீ ஸ்துதியோ ரகுவீரகத்தியமோ இதெல்லாம் சொல்லாத நாளே இல்லையே அதனால் அந்த ஆச்சாரிய சார்வ பௌமருடைய சரித்திரத்தை நம்ம அனுபவித்து கேட்கலேன்னா வேறு யார் கேட்பா இல்லையா வீ ஷுட் பி த ஃபஸ்ட் லிஸ்னர்ஸ் அதனால் தேசிகனுடைய சரித்திரத்தை சொல்லணும்னு தொடங்குகிறேன் அப்படின்னு தொடங்கும்போதே எனக்காக ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுருக்கா இப்போ தேசிகனுக்காக பலது எனக்காக உண்ணும் இது வேங்கடாத்வரி கவின்னு ஒரு சுவாமி அரசாணிப்பாளையை சேர்ந்தவர் லக்ஷ்மி சஹசிரம் யாதவராகவியம் சம்பு இதெல்லாம் சாதித்த மகனியர் அவர் ஒரு ஸ்லோகம் आचार्य பஞ்சாஷத்தை சாதிச்சிருக்கார் அத ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் குவவாச்சா அம் आचार्य ஹ கவி கதக கंठீரவ குரு குவちゃஹ नीचாத்மா திரிசதுரவச ஸ்வப்ய சதுரஹ நிராகிருத்யவ்ரீடாம் நிபுண பரிஹாசோபஜனிதாம் ததிக ஸ்தோத்திரே மாம் ததபி கிலபக்தி ஸ்தரயதி அதாவது நான் ஒரு க்ளௌனுங்கிறார் பஃபூன் ஒரு பஃபூன் கிண்டல் பண்ணால் எப்படி எல்லாரும் சிரிப்பாளோ அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சௌர் சார்வபௌமனான வேதாந்த தேசிகனை பற்றி நீச்சனான சொல்லணும்னு நினைக்கிறேனே இஸ் திஸ் பாசிபிள் வால்மீகி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் மூலராமாயணம் பின்னாடி வந்தவர் காளிதாசர் அரு அவர் ரகுவம்சம்னு ஒரு மகா காவியம் சாதிச்சார் அதை முதல்ல ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் குவசூரிய பிரபவோ வம்சா குவச்சால்ப விஷயாமதிஹி திதீருஷு துஸ்தரம் மோஹாத்து உடுப்பே நான் அஸ்மி சாகரம் சொல்கிறார் நான் எவ்வளோ ஒரு முட்டாள் ராமர் வாழ்ந்த அந்த ரகுகுலத்தின் பெருமையை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுவோ ஒரு பெரிய சாகரம் அதை அடியேன் ஒரு அல்பமதி காளிதாசன்னு பேர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது எது போல தெரியுமா ஒரு பெரிய கடலை பார்த்தவன் கையில் ஒரு கட்டமரத்தை வச்சு இந்த கட்டமரத்தை வச்சு நான் முழு கடலையும் கடக்க போகிறேன்னு சொல்கிறாப்புல ஞானம்ங்கிற ஒரு கட்டையை வச்சு இந்த சிறுமதி படைத்த காளிதாசன் ரகுவம்சங்கிற சாகரத்தை கடைக்கணும்னு நினைக்கிறேனே என்ன மாதிரி ஒரு முட்டாள் லோகத்தில் கிடையாதுங்கிற குவசூரிய பிரபவோவம்சா குவச்சால்ப விஷயாமதிஹி திதிருஷு துஸ்தரம் மோஹாத்து உடுப்பேனாஸ்மி சாகரம் உடுப்பம்னா கட்டமரம்னு அர்த்தம் அதனால்தான் ஆங்கிலத்தில் கெட்டமரான்னு அதுக்கு கட்டமரம் இந்த உடுப்பம்னு பேர் அதுக்கு சொல்கிறார் அந்த மாதிரி இந்த இடத்துல ஆச்சாரிய பஞ்சாசத்தை எடுக்கிறார் தேசிகனை பற்றி என்னால் என்ன சொல்ல முடியும்னு கேட்குறார் இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய டிஃபிஷியன்சி என்ன தெரியுமோ அடியேனுக்கு இருக்கக்கூடிய தேசிக அனுபவத்தை எவ்வளவு என்னால் வார்த்தையில் போட முடியும்னு தெரியல அது மனசுக்குள்ளே இருக்குது பல பேர் சொல்லுவா அது என்ன எப்படின்னா நான் சொன்னார் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிம்பா அப்படின்னா என்ன வார்த்தை வரல மஹி தேசாம கோச்சரம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு நிலை அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சரித்திரம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ராஃபசிஸ் நீங்கள் ஒரு கேள்விப்பட்ட ஏதாவது ஒரு ஃபேமஸ் ப்ரெடிக்டர் பேர் சொல்லுங்களேன் ப்ரெடிக் பண்ணுறவா யாராவது இருக்காளா சுவாமி ஆ நாஸ்டடாமஸ் சுவாமி டக்குன்னு சொல்கிற பாருங்க நாஸ்டடாமஸ் நாஸ்டடாமஸ் ஒரு பெரிய மகனியர் அவர் வந்து ஃப்ரான்ஸில் தானே இருந்தார் அவர் ஃப்ரெஞ்சு தானே அவர் அவர் வந்து ஒரு எட்நூறு வருஷத்துக்கோ முன்னாடி என்னவோ ஃப்ரா ஃப்ரெஞ்சில் வந்து திருக்குறள் மாதிரி என்னவோ எழுதி வச்சிருக்கார் அதை எல்லாம் என்ன சொல்கிறான்னா பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறதோ அதெல்லாம் முற்காலத்தில் சொல்லி வச்சவர் ப்ராஃபசீஸ்னு பேர் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி சொல்கிறது பல பேர் ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லார் எழுதி வச்சுக்கோ நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீ பெரிய ஆளாக வருவேன் அது நம்ம சொன்னாலாம் வருமா இல்லையான்னு தெரியல அதனால் இப்போல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் ஏன்னா சொல்கிறவருடைய கர்மாவின் நதீனந்தான் ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் பாவம் ஜாஸ்தியாக எடுத்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் அவளுக்கு அன அனஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப வசதியாக இருக்காது பல பேர் வந்து சண்டையை போட்டுருவா அதனால் ஆசிர்வாதம் பண்ணும்போது ஜாஸ்தியாக பல பேர் என்னென்னா நம்மாழ்வார் மாதிரி சின்முதிரை வச்சுன்னு காற்றுன்னு இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா ஆனால் ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கணுமே அதனால் ப்ராஃபசீஸ்னு அந்த காலத்தில் உண்டு அது யார் ப்ராஃபசீஸ் நம்ம சம்பிரதாயத்தில் பண்ணுவானா சுகப்பிரம்மம் பண்ணுவார் சுகப்பிரம்மம் கேள்விப்பட்டிருக்கா சுகபிரம்மம் யார் யாருடைய பிள்ளை வியாசருடைய பிள்ளை வியாசர் சாதி சக்கரந்தான் மகாபாரதம் மகாபாரதத்தில் தான் விஷ்ணு சரஸ்நாமம் தான் வியாசரை பற்றி சொல்கிறோம் சுகதாத்தம் தபோநிதி சுகருடைய அப்பாவே போற்றிங்கிறோம் அப்படின்னா என்ன சுகரே ஆளு இப்போ இரண்ய கசிப்புவை பத்தி சொன்னா பிரகலாதனை பற்றி நம்மளால் கேட்க முடியாது பிரகலாதனை பத்தி சொல்லிட்டா இதுக்கா அப்பா இரண்ய தோணும் அப்படி இல்லை வியாசருக்கு பிள்ளை சுகபிரம்மம் சுகபிரம்மத்துக்கு அப்பா வியாசர் பெரிய பெருமை அந்த சுகபிரம்மம் பாகவதத்துல ஒரு ப்ரிடிக்டிங் ஸ்லோகம் எடுக்கிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க எல்லாம் இல்லையான்னு தெரியல கேட்டுக்கோங்க மகாபாக பயஸ்வினி அழகான ஸ்லோகம் கலியுகத்தில் சில ஆச்சிய இந்த நதிக்கரையில் பிறப்பார்கள் நாராயண பாராயணா நாராயணனை பத்தி சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் இவ்விடத்தில் பிறப்பார்கள் யாருன்னு கேட்டாராம் பரீட்சித் மகாபாகா மகாபாக என்ன மகானா என்ன பெருசு பாகான ஆறு மகாபாகானா எனக்கு சேர்த்து சொல்லுங்க உங்களுக்கு இந்த பேர் பிடிக்குமோ பிடிக்காத என்ன பெரியாரு அதனால் இது வந்து கேரளத்தில் இருக்குது அந்த நதி பெரியார் கரையில் ஒருத்தர் பிறப்பார் அவர் தான் திருவஞ்சிக் களத்தில் பிறந்த குலசேகர் ஆழ்வார் கொச்சித் கொச்சின் மகாபாகா திரமிடே சுஜபூரிஷா சதன் டைரக்ஷனில் போறப்பா தாமிரபர்ணி தாமிரப்பர்ணி நதிக்கரையில் போறப்பா யார் நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வார் ரெண்டு பேர் கிருத்தமாலா கிருத்தமாலா என்ன வெரி குட் வைகை வைகை கரையில பிறந்தவா தான் பெரியாழ்வார் ஆண்டாள் கிறா பயஸ்வினி பயஸ்வினா என்ன பாலாறு பயஸ்வினின் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருமணிசி ஆழ்வார் நாலாயிடுத்து ரெண்டாயிடுத்து ஒன்னாயிரத்து அடுத்தது காவேரி காவேரி நதிக்கரையில் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் அடுத்தா இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார் பாகவதத்தில் ஆயிட்டா இப்போ திவ்ய பிரபந்தத்துக்கு வருவோம் எம்பெருமானார் பிறக்க போகிறாருங்கிறத ஆழ்வார் ஒரு இடத்துல மேலோட்டமாக அமைக்கிறார் பொலிக போலிக போலிக போயிற்று பொலிக 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 கலிகத்தில் என்னெல்லாம் பாப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் போக்கடிக்கும் வகையில் ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டர் அவதரிப்பர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆயிடுத்தா இப்போ தேசிக்கனை பற்றி மூணு பாசுரங்கள் நமக்கு மேலோட்டமாக காமிக்கிறார் அவர் புறக்க போகிறார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் புக்ஸ்லாம் தேடி நேள் விக்கிபீடியாவா விக்கிபீடியாவிலலாம் இதெல்லாம் கிடைக்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திருக்குடந்தை தேசிக்கன் ஒரு இடத்துல ரொம்ப மேலோட்டமாக எடுக்கிறார் வியாக்கியானத்தை வச்சு சொல்கிறேன் நம்மாழ்வார் திருவிருத்தம்னு பாடினார் திருவருத்தம்ங்கிறது ரிக்வேதத்துக்கு சமம்பா அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் நீரமென்று கோது கொண்ட வேனில் அம் செல்வன் சுவை தமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூ தே நிலம் சோலை அப்பாலது எப்பா அலைக்கும் சேம ஒரு பெண் அழறா அப்போது தாயார் சொல்றா ஏண்டி கவலைப்படுற நம்ம இருக்கிறதோ ஒரு பாலைவனத்தில் பாலைவனம்னா ரேகிஸ்தானம்னு பேர் ரேகிஸ்தானம்னா டெசர்ட் தண்ணீர் இல்லை இந்த டெசர்ட்லாம் எங்கே தண்ணீர் இருக்கோ ஒரு இடத்துக்கு ஒயசஸ் அப்படின்னு பேர் நாங்கள்லாம் பிள்ளானியில் படிக்கும்போது அது ஒய்ஸ் தான் ஏன்னா அந்த இடத்த மட்டும்தான் தீர்த்தம் கிடைக்கும் அதனால் பாலைவனத்தில் இருக்கும் பெண்ணே ஆனால் நீ கவலைப்படாதே உனக்கு பச்சை பசேல்னு காடு பார்க்கணுமா நன்னா கண்ணுக்கு தெரியறா மாதிரி அழகான திருஷ்யம் பார்க்கணுமா பாக்கலாம்டி வாடி மனசை நேர திருவெக்காவுக்கு விடு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அதோட நிறுத்தலை அதை தாண்டி சுவைத்தமிழ் பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு குழந்தை பக்கத்துல திருத்தங்கால திருத்தங்கால இருக்கு அதை பார்த்துட்டுவான்னு அம் பூந்தேன் இளம் சோலை அப்பா அல்லது எப்பா சேமத்தே அந்த பெண் சொல்றா சரிமா நான் போய் அந்த பாலைவனத்தை தாண்டி அந்த திருத்தங்கால அந்த குழந்தைய பார்த்துட்டு வரேங்கிறா திருத்தங்கா அழகான இடம் விளக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அழகான ஒரு குழந்தைய பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாளா இது நம்மாழ்வார் விட்ட நாயகி கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் என்ன பண்ணார் ரெண்டு பாசுரங்கள் பாடினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் வந்து ப்ரெடிக்டிங் பாசுரம் பிறக்க போகிறாருன்னு சொல்கிறது பெரிய திருமொழியில் ஒரு இடம் என்னென்னா ஒத்தி இருக்கா ஒரு பெண் அவளுக்கு என்னென்னா டபுள் மைண்ட் சில குழந்தைகள்லாம் இந்த டூ ரோட்ஸ் டைவர் இன் எல்லோவுட்னு த ரோட் நாட் டேக்கன் ஒரு பொயம் ராபர்ட் ஃபிராஸ்ட்னு ஒருத்தர் எழுதினார் டூ ரோட்ஸ் டைவர்ஜ் இ எல்லோவுட் அண்ட் சாரி ஐ குட் நாட் ட்ராவல் போத் அண்ட் பி ஒன் ட்ராவல் லாங் ஐ ஸ்டுட் அண்ட் லுக் டவுன் ஒன் அஸ் ஃபார்ஸ் ஐ குட் டு வேர் இட் பென்ட் இந்த அண்டர் க்ரோத் தென் டுக் அஸ் ஜஸ்ட் வேர் அண்ட் ஹேவிங் டூ ஹேப் த கெ பெட்டர் கிளைம் தோஸ் ஃபார் தட் த பாசிங் தேர்னு ராபர்ட் ஃபிராஸ்ட் ஒரு போயம் அதாவது ஒரு ரெண்டு வழி போகக்கூடிய அந்த சேர்த்தி த பிளேஸ் வேர் டூ ரோட்ஸ் டைவர்ஜ் அந்த இடத்துல வந்துவிட்டால் எதை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இது பல பேருக்கு வரும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே இன்ஜினியரிங்க்கு போகிறதா ஏன்னா இப்போ பயாலஜி எடுத்துட்டேன்னா குரூப்பில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் போத் மெடிக்கல் எக்ஸாம் அண்ட் இன்ஜினியரிங் ஏன்னா உங்களுக்கு பயாலஜியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸும் வந்துடுது அதனால் அப்போ யோசிக்கும் இன்ஜினியர் டாக்டர் டாக்டராகிறதா அப்போ அம்மா சொல்லுவோம் ஐயோ டாக்டர்னா அது பதினோரு வருஷம் படிக்கணும்ப்பா நமக்கெல்லாம் நீ வாசுதேவன்கிற பேர்லாம் உனக்கு சர்நேமில் நேமில் இருக்க சீட் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நீ விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதனால் எதை எடுக்கிறது எப்போவுமே வென் வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் வி ஹாவ் அ ப்ராப்ளம் இப்போ நமக்கு பக்தி யோகம் பிரபத்தின்னு ரெண்டு இருக்கிறதுனால தான் இதில் எது வசதி எது மட்டும் எதை பண்ணலாம் அது பகவான் ஒன்றே ஒன்று கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம் இருக்காது இந்து தர்மத்துக்கே அதுதான் சில குழந்தைகள்லாம் உங்கள் குழந்தை இன்னம்மா அவள்லாம் ஒரு ஒரு புஸ்தகம் வச்சுட்டுருக்கா நம்மள்தேள்னா வேதம் நாலு இருக்குது வேதாங்கம் ஆறு இருக்குது இத்திஹாசம் ரெண்டு இருக்குது புராணம் பதினெட்டு இருக்குது ஆகம சாஸ்திரம் ரெண்டு இருக்குது எதம்மா படிக்கிறது எதை விடுறது கேட்குற இப்போ மற்ற மதங்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு புஸ்தகம் நம்ம கேட்குறது அம்மா இந்த கடவுளை சேவிங்கிற அந்த கடவுளை சேவிங்கிற ஒருத்தர் இந்த கடவுளை தான் சேவிக்கணுங்கிறார் நம்ம சம்பிரதாயத்தில் இன்னொருத்தருக்குவா எல்லாரையும் ஒன்றா பாருங்கிறா எப்படிமா ஒன்றுமே புரியலேங்குற ஆப்ஷன்ஸ் இருந்து விடுத்தினாலே ப்ராப்ளம் இப்போ இந்த பறக்கால நாயக்கி ஆப்ஷன்ஸில் இருக்கா ரெண்டு தேசம் அவள் மனசை ஒரு இடத்துக்கு தான் விட முடியும் தூது விட முடியும் இதில் ஒரு திவ்ய தேசத்துக்கு அவள் மனசு போய்ட்டு இன்னொரு திவ்ய தேசத்துக்கு வரும் இந்த மாதிரியே பாசுரங்கள் ஆழ்வார் பாடின்னு போகிறார் நாலுகவி பெருமாள் ஏன்னா ஒரு பாசனம் வருது ரொம்ப அழகான பாசனம் கேளுங்க பொன்னை மாமணிகணியாந்த மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிராந்தன் சென்று காண்டும் தன் காவிலே அவ சொல்ற அந்த பெண்ணு அம்மா முதல்ல என் மனசை நான் தூது விட்டேன் ஃபஸ்ட் யூ நீட் டு சென்ட் அ மெசஞ்சர் இல்லையா அண்ட் யூ நீட் டு ஸ்பெசிஃபை த டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லலாம் இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் அப்னு இருக்கும் அதில் யூ லவ் டு ஸ்பெசிஃபை நீங்கள் மாட்டுக்கு இப்போ இப்போ ஆட்டோவில் ஏறிப்பிட்டு போப்பா போப்பான்னு அவர் கேட்பார் சுவாமி எங்கே போகணும்னு முதல்ல சொல்லுங்க உபயத்தை முதல்ல சொல்லிட வேண்டாமா உபாயத்தை தேர்ந்தெடுத்தாலும் உபயத்தை சொல்லணும் ஆழ்வார் சொல்கிறார் என் மனசே வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் திருவேங்கடத்துக்கு போய்டும் அப்போ மனசு கேட்டது சரி திருவேங்கடத்துக்கு போய்ட்டோ மலையிலேயே இவ்வளோ நாள் தங்குறது குளிருமே நான் எங்கே வருது நீ திருத்தங்காவுக்கு வந்துடும் திருத்தங்காங்கிறது தான் தூப்புல் இல்லையா என் மனசே நீ திருவேங்கடத்துக்கு போயிட்டு திருத்தங்காக்கு வந்துருங்கிறார் இது ரெண்டாவது ப்ரெடிக்ஷன் ஆயிடுத்தா ஏன்னா திருவேங்கடமுடையான் தான் வேங்கடநாதன் என்னும் குருவாய் அப்படின்னு தூப்புலில் வந்து பிறந்தார் இதாயிடுத்தா மூணாவது பியூட்டிஃபுல்லா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றார் கடைசி ஆழ்வார் யார் யார் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தம் எது அவர் ஆறு பிரபந்தங்கள் சாதிச்சார் பெரிய திருமொழி பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருவழு திருக்குறுந்தாண்டகம் ஆறாவது ஆறாவது திருநெடுந்தாண்டகம் சாஸ்திர பிரபந்தம்னு பேர் யாராவது அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வேற எங்கேயாவது இருந்தாருன்னா திருத்தி பணி கொள்வதற்கு ஏற்ற கிரந்தம் திருநெடுந்தாண்டகம் அந்த திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம் முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்து முதலாய் நின்ன அளப்பரியகாரமுதை அளப்பரியரமுதை அரங்கமேய வந்தனையம் சிந்தையானை விளக்கொழியை விளக்கொழியை விள விளக் கொழியை மரதகத்தை திருத்தன் காவில் விழ மரதகத்தை திருத்தன் காவில் தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பெற்றேன் வருக പയൻപെട്ടേഗ വെണ് മടക്കിളിയേ വേദാന്തദേശികനെ കിളിയെ കിടാമ്പി അപ്പിള്ളടം കാലക്ഷേപം ചെയ്ത കിളിയേ വളർത്തതാൽ പയൻപെട്ടേ വിളക്കൊളിയെ തിരുത്തൻ കാൽ വളർത്തതാൽ പയൻപെറ്റേ മടക്കിളിയെ വേദാന്തദേശികനും കിളിയെ കണ്ടാ അവതാരം എന്നും ഇന്ന കിളിയെ വളർത്താൽ പയൻപെട്ടേന വരുകവെന്ന് മടക്കിളിയെ കൈകൂപ്പി വണങ്ങിനേ ആൾവാര് സാധിക്കുക പരകാലനായി என் பகவான் திருக்குறுங்குடியில் இருக்கார் திருக்குறுங்குடியில் வைஷ்ணவ நம்பின்னு பேர் இன்றைக்கும் நீங்கள் போயிருக்கேலாம் தெரியல ஆச்சரியமாக இருப்பார் கீழே பெருமாள் வைஷ்ணவ நம்பி மலை மேல் நம்பின்னு மலைக்கு மேலே இருப்பார் போயிட்டு வரத்துக்குள்ளே வருவோமான்னு தோணி போயிடும் அந்த மலை அந்த திருக்குறுங்குடியில் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிறார் எங்கனேயோ அன்னைமீர்கால் என்னை முனிவதீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது ஈடுபட்டு பின்னாடி போறதேங்கிறார் அது திருக்குறுங்குடி பாடுறார் ஆராமுதே அப்படின்னு ஆழ்வார் பாடிய அபரியாப்தாமதன் இன்னைக்கும் நீங்க கும்போணத்துக்கு போனேன்னா சென்டரில் இருக்கும் கூட்டமே இருக்காத கோவில் ஏன்னா அந்த பெருமாள் மோட்சத்தை ஒண்டி தான் கொடுப்பார் அதுலேயே தெரிஞ்சு போய்டுறது எவ்வளோ பேர் வருவான்னு அதனால் மோக்ஷம் மோக்ஷ லாபார்த்திகள் அதனால தான் விஷ்ணு சதாஸ்நாமத்தை சொல்லும்போது அர்த்தார்த்தி காமான காமானவாப்னியாத்து காமி காமத்தை ஆசைப்படுறவா அர்த்தத்தை ஆசைப்படுறவா விஷ்ணு சதாஸ் நாம சொல்லலாம்னு எடுத்தோம் மோக்ஷத்தை பற்றி விவரமாக சொல்லலை ஏன்னு கேட்டார் சொல்லிப்பிட்டால் யாரும் விஷ்ணு சதஸ்தாமம் படிக்க மாட்டாளாம் அதனால் அங்கே மோட்சத்துக்கு ரொம்ப பிர மோக்ஷம் கிடைக்கும் ஆனால் பெருமாள் அது வியக்தமாக சொல்லலை அதனால் அப்பேற்பட்ட ஆறாவமுதன் ஆச்சரியமாக இருப்பார் பெருமாள் ஆறாவமுதே அடுத்தது சொல்கிறார் திருவெக்கா வெக்காங்கிற க்ஷேத்திரத்தில் தான் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எது உக்தகாரி யதோக்தகாரின்னு பேர் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படியே பண்ணுவார் அது யதோக்தகாரின்னு பேர் அடுத்தது தான் திருத்தன்காங்கிற க்ஷேத்திரம் அந்த இடத்துல தான் விளக்கொழி தீப பிரகாஷன்னு பேர் ஆழ்வார் என்ன அழகாக சொல்றார் பாருங்கோ மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு அதனால் ஆழ்வார் இந்த இடத்துல திருத்தன்காங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவரை நான் சேவிக்கிறேன் அப்பேற்பட்ட கிளியே என் கையால கூப்பி வணங்குறேங்கிறார் ஏன் சுவாமி தேசிகனுக்கு கிளின்னு பேருன்னு ரொம்ப கவனிக்கும் ரகசியத் திரைய சாரத்துல தேசிகன் எடுக்கிறார் இந்த வரி படிக்கிறேன் இப்படி ரகசிய பற்றின கீழும் மேலும் உள்ள பாசுரங்களை எல்லாம் வேதாந்த உதயண சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே தாம் கேட்டருளினபடியே கிடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைத்தார் எங்க ஆச்சாரியன் கிட்ட நான் கிளியா படிச்சேங்கிறார் எந்த கிளி திருத்தங்கால பிறந்த வேதாந்த தேசிகனுங்கிற கிளிய ஆழ்வார் கடைசியாக என்ன சொல்லிட்டு போனார் திருத்தங்கால பிறக்க கூடிய மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளேங்கிறார் அதனால இந்த பாசுரத்திலயும் தேசிகன் பிறக்க போறாருங்கிறது வியம் இப்போ இப்பேற்பட்ட கிடாம்பி அப்பில்லார் அது அப்புள்ளாருங்கிறதுக்கும் அர்த்தம் உண்டு அப்பில்லார் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் உண்டு இதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் கொஞ்சம் ராமானுஜர் காலத்துக்கு போனோம் எம்பெருமானார் இருந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவர் நல்ல விஷயங்கள் சொல்றது குதிருஷ்டிகள் பல பேருக்கு பிடிக்கல அவள் என்ன பண்ணிட்டா சன்னியாசிகளுக்கெல்லாம் பிக்ஷை இடும்போது அரிசி போடப்படாது சாதம் தான் போடணும் ஏன்னா சன்னியாசி அக்னி பக்கம் போடப்படாது சன்னியாசி மாட்டி கிச்சனுக்கு போய் தலிகை பண்ண ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோ அவர் ஆயிடுவார் இல்லையா அப்புறம் ஒரு ரத்த பண்ணி இது உருளைக்கிழங்க பண்ணி அதெல்லாம் பண்ணி அப்புறம் இங்கே அதனால அவர் அக்னி பக்கம் போகப்படாது அதனால் அரிசியை சமைச்ச சாதத்தை தான் உப்பு கலக்காம சன்னியாசிக்கு போடணும் பிக்ஷை இடும்போது எம்பெருமானார் திருப்பாவை ஜியர்னு பேர் திருப்பாவை சொல்லிண்டே ஸ்ரீரங்கத்து வீதியில் நடந்து போகிறார் அப்போது ஒரு மாமி வந்து அழகாக சாதத்தை பிக்ஷை இட்டுட்டு விழுந்து சேவிச்சு பிரதட்சிணமாக வந்துடுறா சந்யாசிக்கு பிக்ஷை இட் விட்டு உடனே அவளை பிரதட்சிணமாக வந்தால் அந்த சாதத்தை அவள் சாப்பிட முடியாது அது ரூல் இந்த மாமி என்ன இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாலே ஷியா ஸ்பாயில்ட் பாஷ்யக்காரர்ஸ் லஞ்ச் லஞ்சை கெடுத்துவிட்டா பாஷ்யக்காரர் இன்றைக்கி லஞ்ச் போயிடுது ஏன்னு கேட்டால் அந்த மாமி மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருக்கா மாமியுடைய மாமா இருக்கார் பாருங்க ஹஸ்பண்ட் அவர் ரொம்ப பேட்மேன் அவர் என்ன பண்ணிவிட்டார் பாஷியக்காரர் போகணுங்கிறதுக்காக நான் ஃபார்மசியூட்டிக்கல் கடையில் போய் ரேட் பாய்சனை வாங்கி நன்னா சாதத்தோடு விட்டார் மாமி பார்த்துன்னு இருக்கா மாமிக்கு பிடிக்கலை மாமிக்கு வாய்ஸ் இல்லை ராஜ்யசபா மாதிரி மாமி நம்பர்ஸ் இல்லை அதனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறது பில் அதனால் என்ன ஆகிடுத்து மாமி என்ன பண்ணால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சா நீங்கள் போட்டுவிட்டு அவர் சாப்பிடப்படாது அவ்வளவுதானே பிரதக்ஷிமா வந்துவிட்டா பாஷ்யக்காரருக்கு தெரிஞ்சு போயிடுத்து நம்மளான ஐயோ மாமி மாமி வராதீங்க மாமி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரர் விட்டுவிட்டார் பிரதக்ஷிணமாக வந்தோன்னே என்ன பண்ணுறது இந்த சாதத்தை நம்ம தான் சாப்பிட முடியாதுன்னு ஒரு ஒரு கட்டம் காவேரிய கட்டங்கள் உண்டு எந்தெந்த இடத்துல தீர்த்தமாடலாமா அந்த இடத்துல கொண்டு கொட்டினார் மீன்கள் சாப்பிட்டும்னு மீன்கள் இதை அவர் எதிர்க்கே சாப்பிடும் போது துடிச்சு துடிச்சு செத்துப்போச்சு அப்போ தான் தெரியறது இந்த மாமி எதுக்கு இந்த மாதிரி பண்ணான் ரொம்ப வருத்தம் பாஷியக்காரருக்கு என்ன வருத்தம்னா நம்ம என்ன செயல் பண்ணியிருக்கோமோ பாவம் அந்த விஷம் இட்டவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுத்து அப்பேற்பட்ட செயலை நாம் செய்து விட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் பாஷ்யக்காரர் காவேரி கரையில் அந்த மரத்துக்குள்ளே மூணு நாள் பிராயோபவேஷம் இருந்துட்டார் சாப்பிடல தீர்த்தம் பருகலை ஏன்னா ஒரு பாகவதோத்த மர அபச்சாரம் பண்ண வச்சுட்டோமே வி ஹவ் இன்ஸ்டிகேட்டட் சம் ஒன் டு கமிட் அ க்ரைம் ஸோ ஐ ஆம் ஒன் ஆஃப் த ரூட் காசஸ் சாப்பிடல இது தெரிஞ்ச அவருடைய ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர்லேருந்து மூணு நாள் நடந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரார் உமா ஆச்சாரியர் வந்திருக்கிறார் பாஷ்யக்காரரே அப்படின்னு யாரோ வந்து சொன்னா பாஷ்யக்காரர் உபவீத்தின திருஜக்புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் ஷரணாகதார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம்யத்தீனாம்னு மூணு திருதங்கள் மூணு குச்சிய ஒன்னா கட்டின திருதண்டத்தோட பின்னாடி சிகையோட அந்த காஷாயத்தோட ஊர்துவன்றத்தோட பகவத் பாஷ்யக்காரர் அப்போ ஆச்சரியமா சேவை சாதிப்பார் அவர் இருக்கார் ஓடினாராம் காவேரி மணலுக்கு அங்க ஆச்சாரியன் வந்திருக்கார் சுடுறது கொதிக்கிறது பன்னெண்டு மணி வெயில்ல மணல் விழுந்தார் பாஷ்யக்காரர் இந்த விழும்போது ஒரு பெரிய ரூல் இருக்கு யாரை பார்த்து விழறோமோ அவ போகிறோம் நீங்க எழுந்துக்குங்கோன்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும் ஏ அது நல்ல வேலை இப்போலாம் நம்ம ஒரே ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சேவித்து விழுந்துடுறோம் ஏன்னா அவருக்கு அந்த ரூல் தெரிய மாட்டேங்கிறது இது என்ன சுவாமி நீ சேவிச்சுட்டே இருக்கேன்னா சுவாமி நீ போகிறோம்னு சொல்லலை ஏன்னா இது என்ன இடம் பல இடங்களில் முதல் வாட்டி கோஷ்டியில் ததியாராதனையில் சாப்பிட போயிடுவான் பல பேர் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த பெருமாள் தீர்த்தம் முதல்ல கொடுப்பா இல்லையா நமக்கு ஸ்தல சுத்தி பண்ணிவிட்டு இலையை போட்டுவிட்டு அப்புறம் சாதம் பரிமாறிட்டு அப்புறம் நெய் பரிமாறிவிட்டு ஜலம் கொடுப்பா இப்போ பெருமாள் தீர்த்தமே மடங்கள்லெல்லாம் பெருமாள் தீர்த்தம் கொடுப்பா இப்போ என்னென்னா ஒரு செகண்ட் பெருமாள் அகம் வைஸ்வானரோபுத்வா பிராணினாம் தேகமாஸ்ர்தகா பிராண அபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம்னு சொல்லிவிட்டு நினைச்சிட்டு கண்ணை மூடிண்டு கண்ணை திறந்து உடனே குடிச்சுட்டு உடனே பரிசேஷனம் பண்ணிவிட்டு பான அப்பான ஏ உதானே சொல்லிவிட்டு அந்த அப்பருக்கே ட்ரெட்டு ஏதோ பாவம் அஞ்சு வாட்டி போட்டுப்பார் என்ன சொல்லிவிட்டு போட்டுக்கிறாருன்னு தெரியல அது அவருக்கு தான் வெளிச்சம் அதனால் அஞ்சு வாட்டி அதை சாதத்தை அது எப்படின்னா ரூல் இருக்குது பல்லில் படாமல் போடணும் அது மென்னப்படாது பசு மாதிரி அது அப்படியே அப்படியே முழுங்கிடணும் ஏன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிவேதனம் அது அதனால் அது பல்லால் கடிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் இதெல்லாம் விடுங்கோ ஏதோ நம்ம அரைச்சி விடுங்க இப்போ இதில் என்னென்னா ஊத்தர் போயிருக்கார் கோஷ்டியில் முதல் வாட்டி கலந்துட்டுருக்கார் அவர் பாவம் இந்த தெரியாத இராதனை கிரமம்லாம் தெரியாது பக்கத்தில் இருக்க மாமா என்ன பண்ணுறாரோ எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது பெட்டர் மேலையார் செய்வனகள் வேண்டுவன பக்கத்தில் இருக்கவா என்ன பண்ணுறாலும் ஃபாலோ பண்ணிடணும் அதை அதனால் இவர் தீர்த்தம் வச்சுட்டார் பக்கத்தில் மாமாவும் தீர்த்தம் வச்சுட்டார் அவர் கண்ணை ஓடினுட்டார் இவரும் ஓடினு விட்டார் இப்போ இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா எப்போ தரப்பார்னு தெரியல அதில் என்ன எடுத்து அந்த மாமா அப்படியே தியானத்தில் போயிட்டார் கண்ணை மூடின்ட்டு அதுக்குள்ளே அந்த பக்கத்து மாமா வந்து குழம்பு சாஞ்சாட்டு சாத்துமதிக்கு வந்துட்டார் அப்புறதே இவர் கண்ணை மெதுவாக திறக்கிறார் பக்கத்தில் இருக்கவர் கேட்டார் சுவாமிக்கு அப்பேற்பட்ட ப பரபக்தி பரஜானம் பரமபக்தியோயோ சுவாமி இதுக்கு வந்துவிட்டாளா எனக்கு சாத்துமதே சாதிங்கன்னார் என்னென்ன ஒரு ப்ராப்ளம்னா அது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது அதனால் போகிறோன்னு சொல்லலை திருக்கோஷ்டியூர் நம்பி அப்போ கூட்டம்லாம் இருக்கு பாஷ்யக்காரருடைய உடம்புல இங்கெல்லாம் சகப்பாயிடுது ஏன்னா அந்த மணல் சூடு பாருங்கோ அப்போ எல்லாரும் கம்முன்னு இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுது அப்போ கூட்டத்துலேருந்து ஒரு சத்தம் திருக்கோஷ்டியூர் நம்பியே அராஜகம் செய்ய வேண்டாம் எமது ஆச்சாரியனை நீர் பணி செய்தது போரும் எழுந்திரும் பாஷ்யக்காரரே திருக்கோஷ்டியூர் நம்பி நீங்கள் ரொம்ப படுத்தி எடுக்கிறேன் இல்லைங்க ஆச்சாரியனை பாஷ்யகாரே நீங்கள் எழுந்துக்குங்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான் அது யார் சொன்னான்னு கூட திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டுக்கல எவன் சொன்னவனோ இனியிலிருந்து எம்பெருமானாருக்கு மடைப்பள்ளி ஆச்சான் அவனே இனிமேலேந்து ராமானுஜருக்கு அவர் சமைச்சு போட்டு தான் ஆகணும் யாருன்னு பார்த்தா கிடாம்பி வம்சத்தில் வந்த ஆச்சான் கிடாம்பி ஆச்சான்னு பேர் இருக்கு ஏன்னா திருகோஷ்டியை நம்பி பார்த்தார் எப்போ ராமானுஜர் கொஞ்ச நாளை மணல்ல விழர் அவரால் தாங்க முடியலையோ என்னைக்குமே அவர் ராமானுஜருக்கு கெடுதல் பண்ண மாட்டார் இனிமேல் இவர் தான் அவர் சாப்பிடணும்னு கிடாம்பி ஆச்சான தீர்மானம் பண்ணார் கிடாம்பி ஆச்சான பத்தி ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறார் கிடாம்பின்னா என்ன தெரியுமோ கட்டம்னா கட்டம்னா பாட் அம்பி தண்ணி அந்த காலத்தை திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் மன்றத்துக்கு இருந்த பெரியவாள்லாம் கட்டத்தில் பானையில் தீர்த்தத்தை சுமந்துண்டு போவாளாம் கட்டாம்பிகள்னு பேர் அந்த கட்டாம்பின் தான் மருவி கிடாம்பின்னு ஆயிடுது தீர்த்த கைங்கரியம் மன்னவா அவ பெரும்பாலும் சேர்ந்தது அத்திரி மகர்ஷியரோட கோத்திரம் தான் ஆத்திரேய ஆத்திரேயாள்னு பேர் ராமானுஜர் அத்ரி அவளுக்கு ஆத்திரேய தான் இருக்கும் கிடாம்பிக்காராளுக்கு அந்த கிடாம்பி ஆச்சான் அவரை பற்றி ஒரு ஐதிஹியம் எடுக்கிறார் தேரெழுந்தூர் பாசுரத்தில் தேரெழுந்தூர் கேள்விப்பட்டிருக்கேளா தேரெழுந்தூர் திருவிந்தளூர் வேற தேரெழுந்தூர் வேற திருவிந்தளூர் அப்படிங்கிறது மாயவரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் பரிமளரங்கனா தன்னு பேர் பரிமளரங் ரங்கனாதம் அப்படின்னு தீட்சிதர் பாடுறார் ரொம்ப அழகான பெருமாள் அவர் சங்கு சக்கரத்தோட படுத்துட்டு இருப்பார் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் போஸ்டர் அவர் அது திருவிந்தளூர் தேரெழுந்தூருங்கிறதும் மாயவரத்து பக்கத்தில் தேரெழுந்தூர் திவ்வதேசத்துல பெருமாளுக்கு ஆ மருவி அப்பன் கோ சகன் அப்படின்னு ஆச்சரியமான பெருமாள் ஏழை ஏதலன் ஏழைமகன் பாசுரம் இங்கு அரங்கேறிற்று பெருமாள் கருடனோட சாதிப்பர் காவேரி தாயாரோட சாதிப்பர் பிரகலாதனோட சாதிப்பர் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் கம்பனுடைய ஊர் தேரெழுந்தூர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்கிறோம் இல்லையா அவருடைய ஊர் தேரெழுந்தூர் அந்த ஊர் பாசுரத்துக்கு ஐதிஹியம் ஒன்று சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை என்னன்னா ஒரு வாட்டி ததியாராதனம் இருந்து தான் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருந்த காலத்தில் எம்பெருமானார் மடத்தில் அப்போ இந்த பக்கம் பாகவத்தூத்த மாடலாம் இலப்பக்கமாக இருக்கா அந்த பக்கம் பின் முதுக காமிச்சின்னு அந்த பக்கம் பாகவத் ஊத்தமாள்லாம் உட்காந்துருக்கா இது ஒரு ஐநூறு பேர் இங்கே ஒரு ஐநூறு பேர் கிடாம்பியாச்சான் தான் முழுக்க முழுக்க தெளிகை பண்ணியிருக்கார் தெளிக பண்ணிட்டு அந்த காலத்தில் எப்படின்னா ரெண்டு விதம் தீர்த்தம் சாதிக்கிறதே இப்போ இதுதான் என் இலைன்னு வச்சுக்கோங்கோ இப்போலாம் டம்ளரை கொண்டு இங்கே வைக்கிறா அது தப்பு ரைட் ஹேண்ட் சைட் தான் டம்ப்ளர் இருக்கணும் லெஃப்டிலேயே டம்ளர் இருக்கக்கூடாது ரெண்டாவது டம்ளர் இலை மேலே இருக்கக்கூடாது அது ஸ்டாப்பர் கிடையாது இந்த பேப்பருக்கெல்லாம் பேப்பர் வெயிட்டுன்னு ஒன்று வைப்பா இது பேப்பர் வெயிட் கிடையாது ஏன்னா அது மேலே வச்சுட்டா எச்சே ஆகிடும் ஏய் ரொம்ப இப்போது எச்சை பற்றிலாம் ஒன்றும் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இதில் ஒரு மாமா ஒரு ஓரளவுக்கு அரையும் குறையுமா ஆச்சாரம்னு வச்சுக்கோ அது அது ஒரு விதம் அது எந்த டிகிரின்னு சொல்ல முடியல அவர் உட்காந்துட்டுருக்கார் பக்கத்தில் இன்னொரு மாமா மாமாவுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் இது சுகர் ஸ்கோர் கோலி விராட் கோலி ஸ்கோர் மாதிரி இருக்கும் அவர் அது சுகரை பார்த்தா போகிறோம் அதுவே எகிரிவிடும் சாப்பிட வேண்டாம் பார்த்தாலே பார்வை போன்றே போதுமே அப்படி இருக்கு அதனால் மாமா என்ன பண்ணார் மைசூர் பார்க் அன்றைக்கி கல்யாணத்தில் மைசூர் பார்க் மைசூர் பார்க்லேயே ரெண்டு விதம் பண்ணுறலாம் இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிழிஞ்சேழுனா மூடனை வேது முழங்கை வழிவாரா அது அது ஒரு விதமான மைசூர் பாக் கரெக்டாக ஒரு அது பதம் பார்த்து முன்னாடி எடுத்துடணும் அந்த சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டா வீடு கட்டிடலாம் செங்கலாக வந்துடும் அது ஒரு ஒரு பதம் பார்த்து எடுத்தால் தான் பருகும் நிலையில் வரும் சாப்பிடக்கூடிய நிலையில் வரும் மைசூர் பாக் மாமா பார்த்தார் நமக்கு தான் சுகர் நம்ம பேர ஆற்றுல சு தானே இருக்கான் லெட்டஸ்ட் டேக் தான் மைசூர் பாக் பல பேர் என்ன எப்படி பிரசாதம் கொடுக்கும்போது கையில் வாங்கி விடுவா சாமர்த்தியம் கையில் கொடுத்துருங்கோ அப்போ பக்கத்தில் டப்பாலாம் ரெடியாக ப்ரீ ப்ரிப்பேர்டாக வந்திருப்பா உள்ள டப்பாவை திறந்து அதுக்குள்ளே பிரசாதம் ஏன்னால் நான் தேசிக சபாலெலாம் பம்பாயில் இருக்கும்போது பல மாமிகள் கரெக்டாக எல்லாம் ஒன்று கீழே இருக்கும் சும்மா பேருக்கு இருக்கும் நேம்ஸ்டேக் டப்பா ஆத்லன் க்ளீனாக விவிஎஸ்னு போட்டு டிங்கரிங் அந்த காலத்தில் இன்னொரு ஓர்பிடி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிங்கரிங்னு ஒரு டப்பாவில் போட்டு அது வந்திருக்கும் அதனால் இந்த மாமா அப்பாவும் கையை நீட்டிருக்கார் அதனால் கையை நீட்டி மைசூர் பார்க்க வாங்கணும் பரிச்சாரக்கர் நான் திருமண் அது எல்லோரும் இட்டுக்கிறார் திருமண் இட்டுன்னு பரிச்சாரக்கர் நன்னா மைசூர் பாக்க மாமா இலையலை சாதிச்சுட்டார் அங்கே ரசம் எல்லாம் அப்போதான் சாத்தும் ஓடி ஒரு மாத்தமாலா பயஸ்வினி அப்படிங்கிற ஒரு ஆறெல்லாம் அங்கே ஓடி இருக்கு அதுக்கு நடுவில் மைசூர் பாக்கு வந்து பாஷான கல் மாதிரி மாட்டி நுடிச்சோம் இப்போ மாமா என்ன பண்ணுவார் அவர் பாவம் கையை காமிச்சார் கையேந்தும் அதுக்குள்ளே அவர் சாதிச்சுட்டார் பரிச்சாரக்கர் சுவாமி இப்படி நான் கை கையை நீட்டின் இருக்கிறதுக்குள்ளே அந்த பரிச்சாரக்கர் என்ன நினச்சின்னு மாமாவுக்கு இப்போ வேண்டாம் பேரனுக்கு வேணும்னு இவருக்கு தோனல பரிச்சாரகருக்கு அவ்வளோதானே மாமா அப்படின்னு எடுத்து இது ரசம் தோய்ந்து அந்த மைசூர் பாக்கு எடுத்து பக்கத்து இலையில வச்சுட்டார் இப்போ மாமாவுக்கு இப்போ பக்கத்தில் இருக்க மாமாவுக்கு அஃபெக்ட் ஆயிடுது பாருங்க இப்போ இந்த மாமாவுடைய பாகவத ரசமெல்லாம் அதனால இவருக்கு வந்துடுத்து இப்போ இந்த மாமா கேட்குறார் என்ப்பா உன் பேர் என்னப்பா பக்கத்தில் இருக்கவர் கூப்பிட்ற ஜான் வாங்க அப்படிங்கிறார் தெரிஞ்ச அதனால் இந்த ஆச்சாரத்தில் இருக்கும் இதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆச்சாரம் சுவாமி நீங்கள் எப்படியாவது வைஷ்ணவ பரிச்சாரக்கா ஒரு பத்து பேராது கூட்டுன்னு வந்தணும் அவள் இங்கே இருந்தாவது பிடிச்சி பத்து பேரை இங்கே வந்து திருத்தி பணி கொள்வான் அப்படின்னு ஒரு பூணூலை போட்டு திருமண்கா போயிட்டு ஆச்சரியம் அங்கே நடக்கும் திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொழில் அங்கே ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயமே அங்கே வளர்ந்து அதனால் அதனால இந்த தீர்த்தம் சாதிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் எனக்கு ரைட்டில் தான் வாட்டர் இருக்கணும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பிரதாயம் என்ன பண்ணுவானா தொன்னையில் வைப்பான் தீர்த்தம் டம்ளரில் வைக்க மாட்டான் அதுக்கும் முன்னாடி தொன்னையும் கிடையாது தான் சாதிப்பான் இப்படி நீங்கள் வாயை அப்படி தான் சாதிக்கணும்னு ஒரு ரூல் கிடாம்பி ஆச்சான் கிட்ட ஒரு பாகவதோத்தமர் தீர்த்தம் புரியறது இல்லையா ஆக்ஷன்ஸில் எவ்வளோ புரியும் இல்லையா இப்போ உபன்யாசத்துல ரெண்டு பேர் வந்திருக்காண்ணா புரியறது இல்லையா நம்மளா அப்போ ரொம்ப கிட்டத்தட்ட டான்சர் சுவாமி அதனால் இந்த கிடாம்பி ஆச்சான் கிடாம்பி ஆச்சான் ஐநூறு பேரை தாண்டி இப்படி வரணும் யூ டர்ன்லாம் எடுத்துன்னு வரணும் அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் புரியறதா அவர் அந்த பக்கத்திலே கொடையத்தை நீட்டுறார் இவர் இப்படி சாதிக்கிறார் அங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் திருதண்டத்தோட இதை பார்த்துட்டு கிடு 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 கிடுன்னு ஓடி வந்து கிடாம்பியாச்சான் முதுகல ஒரு வச்சாராம் உடோ நீங்க நீ செய்யலாமோ பாகவதோத்தமருக்கு கழுத்து வலிக்காதோ நீ இப்படி பண்ணலாமா அந்த பாகவதோத்தமர் இப்படி சாயிறாரே அவருக்கு கழுத்து வலிக்காதா கிடாம்பி ஆச்சான்னு கேட்டார் ஒரு அடி கிடாம்பி அந்த காலத்தில் பட்டப்பா செல்லப்பா மாதிரி ஒரு பெரிய குக்கு அதனால் அவருக்கு ஒரு அடி வந்துடுத்துன்னு வச்சுங்கோ கிடாம்பி ஆச்சான் ஹஸ் ரிசீவ்டு ஒன் பீட்டிங் அப்படின்னு வந்துடுச்சு அவர் ஓன் அழ ஆரம்பிச்சுட்டார் கிடாம்பி ஆச்சான் பக்கத்தில் இருக்க நாலஞ்சு சிஷ்யாள் சில பேர் அப்படி அதுக்குன்னே இருப்பா அதுக்கு தான் சுவாமி இவர்கிட்டலாம் நீ உட்காந்து பாடம் படிச்சேனா இதுதான் என்ன கிடச்சிது இப்போ உங்களுக்கு யாம் பேரும் சமானம் என்ன கிடச்சிது அடி தான் இவரே விட்டுருங்க சுவாமின்னர் கிடாம்பி ஆச்சான் அது கழலை எது கழுதீர் நான் ஒரு அடி அட் தப்பு பண்ண உடனேயே திருத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியன் எனக்கு கிடைச்சாரே அதுக்காக என்ன புண்ணியம் நான் பண்ணிருக்கேன் அழுதேனாம் கிடாம்பி ஆச்சான் ஏன் கிடாம்பி ஆச்சான் அப்படி சொன்னார்னா கிடாம்பி ஆச்சான் பரம்பரையில் வந்த சுவாமி தேசிகன் எடுக்கிறார் சித்தம் சத் மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு எடுக்கிறார் அதில் ஸ்காலித்தே சாசிதாரம் ஒரு டீச்சருடைய பிரைமரி டியூட்டி என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணால் அதை எடுத்து காமிக்கணும் எங்கள் ஆச்சாரியன் இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஆற்று கேளினர் அப்போது அடியன் வந்து சொம்புலேருந்து சுவாமியுடைய பாதத்தை தீர்த்தமாடி விட்டேன் அப்போ என்னாச்சு விடும்போது நமக்கு கையை இப்படி வச்சுக்கணும் வச்சுண்டாதான் குடத்துக்கு அசுத்தி வராமல் இருக்கும் அப்படியே விட்டுவிட்டோன்னா குடம் அசுத்தி ஆகிடும் அப்போது அப்படி போது கையை எடுத்துட்டு வெறும் குடத்தை விட்டேன் அப்போ எங்கள் ஆச்சாரியன் சாதித்தார் கையோடு வச்சுக்கோ தான் பாத்திரத்துக்கு அசுத்தம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிங்கெல்லாம் காலக்ஷேமம் பண்ணும்போது ஒரு ஒரு இடத்துலையும் எங்கள் ஆச்சாரியனுக்கு எனக்கும் அந்த மாதிரி கொள்ளக்கூடிய ஆச்சாரியன் கிடைச்சா கற்று தருவா இப்படிலாம் இப்போல்லாம் யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டாலே அவள் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமாக எடுத்துக்கிறா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு யூ ஹவ் டு என்கரேஜ் தப்பு பண்ணுறது இப்படி என்கரேஜ் பண்ண முடியும் இல்லையா அது வீ ஷுட் ஹாவ் த மென்டாலிட்டி டு அக்செப்ட் அவர் மிஸ்டேக்ஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் என்ன போய் இவர் இப்படி சொல்லிட்டார்னா இது என்றைக்கும் காலக்ஷேபத்துக்கு தே ஏறவே ஏறாது எனக்குன்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்து ஒருத்தூன்னு ஞானம் உள்ளே வரவே வராது வி ஷுட் பி ரெடி டு கரெக்ட் அவர் செல்ஸ் ஸ்காலித்தியே சாசிதாரம்னு தேசிகன் எடுக்கிறார் எங்கள் ஆச்சாரியன் தேசிகனை யாராவது திருத்த முடியுமா அவர் ஒரு பர்ஃபெக்ஷனுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன திருத்துறது அவர் சொல்கிறார் நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேங்கிறார் அப்படின்னா நம்மளெல்லாம் நல்ல வேலை அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஏதோ தைரியத்தில் தான் நம்மளாம் மோட்சத்துக்கு போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா நமக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் அப்பேற்பட்ட கிடாம்பியாச்சான் மடப்பள்ளியாச்சான்னு பேர் அவருக்கு அந்த அதனால தான் தேசிகன் எடுக்கிறார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் தேசிகனுடைய கிரந்தத்தை தொடர்ந்து பார்த்தா புளியோர வாசனை அடிக்குமா ஏன்னு கேட்டார் தேசிகன் சொன்னார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியன் மடப்பள்ளியிலேன்னு வந்தார் அதனால் மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் ஸ்தோத்திரத்துக்குள்ளே இருக்கும் அதனால் தேசிக சம்பிரதாயத்தில் வந்தவா நான் தளிகை பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்க சுவாமி தளிகையோடு நிறுத்திக்கிறான்னு கேட்டால் நல்ல ஞானமும் இருக்கும்னு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதனால் அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் அந்த கிடாம்பி ஆச்சான் பரம்பரையில் வந்தவர் ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர் எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒத்தர் கிடாம்பி குலத்தை சேர்ந்த ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்த கிடாம்பி ஆச்சான் அவருக்கு வேதாந்த உதயா உதயனர்னு பேர் ரொம்ப பெரிய சுவாமியா எழுதியிருந்தார் அவருக்கு பிள்ளை தான் ராமானுஜ பிள்ளான் அப்படின்னு பேர் ராமானுஜ பிள்ளானுக்கு ஒரு பிள்ளை பத்மநாபாச்சாரியால்னு பேர் அதனால்தான் நம்ம சொல்றோமே ஆத்ரேய பத்மநாபாய சுதாய சொல்கிறோம் சொல்றோம் பத்மநாபர்னு பேர் பத்மநாபருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சார்னா அந்த காலத்துல தாத்தா பேர பேரனுக்கு வைக்கிறது வழக்கம் இல்லையா அந்த ராமானுஜ பிள்ளானோ உங்கள் தாத்தா அந்த பிள்ளான்னு இருந்தாரே அந்த பிள்ளானா அதனால் அப்பிள்ளார் கிடாம்பி அப்பிள்ளார் அப்படின்னு பேர் வந்துருச்சு ஆனால் விசேஷம் என்னென்னா இந்த கிடாம்பி அப்பிள்ளார் கருடனுடைய அவதாரம் கருடனுக்கு புல் அப்படின்னு பேர் அதனால் அப்புள்ளார் அப்படின்னு பேரும் கிடாம்பி அப்புள்ளார் ஒரு கிரந்தம் சாதிச்சார் நியாய குலிஷம்னு பேர் அதுக்கு பதிமூணு வாதங்கள் எடுத்தார் வியுற்பத்தி சமர்த்தனம் சித்தார்த்த வியுற்பத்தி சமர்த்தனம் ஸ்வ ஸ்வத பிராமணிய நிர்ணயம் கியாதி நிரூபணம் ஸ்வயம் பிரகாஷம் ஈஸ்வர அனுமான பங்கம் தேக அதிரிக்த ஆத்ம யாத்தாத்மியம் சாமானாதிகரண்யம்யம் சத்காரியம் சமஸ்தன சமஸ்தமர்த்தனம் சக்தி பாவாந்தர அபாவம் ஷரீரலக்ஷணம் பதிமூணாவது வாதம் கைவல்ய பிரகா பிரகாஷனம்னு பேர் கைவல்யம்னு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன் கேவலன்னு அர்த்தம் கேவலன்னா தனியே தமிழ் கேவலம் இல்லை ஏ ஓ அவன் கேவலையா அந்த கேவலம் இல்லை கேவலம்னா தனியான்னு அர்த்தம் கேவலம்னா ஆத்மாவை தனியாக அனுபவிச்சா அது கைவல்யம் பரமாத்மாவை அனுபவிக்காம ஜீவாத்மா அனுபவம் மட்டும் இருந்ததுதான் கைவல்யம் அதை பத்தி ஒரு நாள் கிடாம்பி அப்பிள்ளார் காலக்ஷேபம் அப்போ அப்பதான் எடுக்கிறார் வாதி அவருக்கு வாதி ஹம்சாம்பு பேர் ஏன்னா கருத்த மேகங்களை கண்டால் ஹம்சங்கள்லாம் பயப்படும் ஹம்சம்னா என்ன அன்னபக்ஷி ஸ்வான் ஸ்வான்னு வச்சுக்க முடியாது அது ஒரு விதமான மிஸ்டிக் பேர்ட் அந்த பேர்டெல்லாம் பயப்படும் ஏன்னா கருத்த மேகங்கள் இருந்துடுத்தாலே மழை வருவதற்கு அடையாளம் மழை வந்து அதுக்கு பயம் அந்த இடியும் மின்னலும் தாங்க முடியாது எப்படி ஒரு கருத்த மேகங்களை கண்டால் ஒரு அன்ன பக்ஷியான ஹம்சம் பயப்படுமோ இந்த கிடாம்பி அப்பிள்ளார பார்த்தா வாதிகள் பயப்படுவாளாம் வாதிகளுக்கு ஹம்சம் போல் இருப்பவர் வாதி ஹம்சாம்பு வாககர் அப்படின்னு பேர் அந்த வாதி அம் சாம்புவாக கர் எடுக்கிறார் சம்சரே துக்கிதோ ஜந்துரானந்தம் பரமாத்மனி தத்प्राप्त्युபாயಂ தத் பக்தி லப்த्वा தத்ரேவம் அஜ்ஜதி ஜம்மாந்தர सहस्त्रேஷு தபோ தியான சமாதிபிஹி நராणां क्षीணபபனாம் கிருஷ்ணே பக்தி ப்ரஜயதே Yatha phalai kada shabdaha அநாஸ்தலபேத நிய சிந பக்ஷமீச்சி பகவத் பாஷியக்கார அபிப்பிராயூ காலக்ஷேபம் எடுத்துட்டுருக்கார் கிடாம்பி அப்பிள்ளார் இதுதான் பாஷியக்காரர் ராமானுஜருடைய கருத்துன்னு சொல்றார் அப்பதான் புண்டரீகாட்சருடைய பிள்ளைவரர் இது யாருன்னா ராமானுஜர் கீழே படித்தவருக்கு சோமயாஜின்னு ஒருத்தர் இருந்தார் ராமானுஜருடைய திருத்தகப்பனார் கேசவ சோமயாஜி திஸ் சோமயாஜி இஸ் டிஃப்ரெண்ட் ராமானுஜர் கீழே சிஷியராக இருந்தவர் சோமயாஜி அவர் பிள்ளையா இருந்தவருக்கு தான் புண்டரீகாட்சர்னு பேர் இந்த புண்டரீகாட்சருக்கு ஒரு பிள்ளை அனந்தசூரியின்னு இருந்தார் இந்த புண்டரீகாட்சர் தன்னுடைய பிள்ளை அனந்தசூரிய கூட்டுண்டு கிடாம்பி அப்பிள்ளாருடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு வரார் அப்பதான் கிடாம்பியா பிள்ளார் சொல்றார் இதுதான் பாஷ்யகாரருடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற சமயத்தில் புண்டரிகாட்சர் பிள்ளைய கூட்டுன்னு வர்றார் இது எப்படின்னு பாருங்க ரொம்ப முக்கியம் இந்த கட்டமெல்லாம் நீங்க ரொம்ப கிளீனா அனுபவிக்கணும் ராமாயணத்துல ரெண்டு கட்டங்கள் தசரதருக்கு பிள்ளைக்கு ராமனுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுத்தேன்னு ஒரு கவலை இன்னும் கல்யாணம் ஆகலியேன்னு ஒரு கவலை ஊனஷோட வருஷோ மே ராமஹா ராஜீவலோச்சனஹா எம் பிள்ளைக்கு பதினாறு வயசு கூட ஆகலை பன்னெண்டு வயசு ஆகிடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலியே அப்படின்னு பன்னெண்டு வயசுக்கு வருத்தப்பட்டிருக்கார் பிள்ளைக்கு அப்போ அந்த சமயத்தை கல்யாணம் ஆகணுமேன்னு மனசில் நினைக்கும்போது விஸ்வாமித்திரர் உள்ள நுழைறார் அது பெரிய நல்ல சகுனம் அதனால்தான் விஸ்வாமித்திரர் பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு விட்டுட்டார் இப்போ விஸ்வாமித்திரர் பிள்ளைய கூட்டுன்னு போறாரா யார ராமரியும் லக்ஷ்மணரையும் அப்போ ஜனகபுரிக்கு கூட்டுன்னு போகும்போது ஒரு யஜம் நடந்துன்னு இருக்கு அங்கே ஜனக்கர் சீரத்வஜன் பேர் சீதையுடைய வளர்ப்பு தகப்பனார் இல்லையா வளர்த்தவர் தான் அவர் பெத்த பொண்ணு தான் உருமிளா அவளுக்கு அவருக்கு ஒரு தம்பி தம்பி பெண்கள் தான் மாண்டவி ஸ்ருதகீர்த்தி நீங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ராமாயணத்தின் சீதையுடைய ராமன் சீதையின் ராமன் அதெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட்ஸ் ஐட்டட் அதனால் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அதனால் அந்த ஜனகர் ஜனகர் யாகம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள மனசில் ஒரு கவலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகணுமே நினச்சி விடும் விடும்போது ராமலக் நடந்து வரா அப்பதான் தோன்றது அங்க தசரத்திற்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு தோணும்போது விஸ்வாமித்திரர் உள்ள எம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு நினைக்கும் போது ராமலக்ஷ்மணால் வரா பார்த்த உடனே ரெண்டு பேரும் மாப்பிள்ளையா அடையணும்னு நினைச்சா என்ன சுவாமி ரெண்டு பேரும் மாப்பிள்ளையா ஆமா ரெண்டு பொண்ணு வச்சுருக்காரோன்னோ

இவர் கவலைப்படும் போது அவர் வந்தாரா அதனால இவர் தான் மா பிள்ளைன்னு நினைச்சார் இன்னைக்கு கிடாம்பி அப்பள்ளார் காலக்ஷேபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கையை பார்த்துட்டு வரார் அவருக்கு ஒரு தங்கை பாசமலர் தங்கை கைவீசம்மா கைவீசு மிட்டாய் வாங்கின அந்த தங்கை அவளுக்கு தோத்தாரம்மானு பேர் அந்த தோத்தாரம்மாக்கு கல்யாணம் ஆகலியே நினச்சின்னு காலக்ஷேபம் எடுக்கிறார் கடைசியில் ஒரு வார்த்தை வருது பகவத் பாஷ்யக்கார அபிப்பிராய இதுதான் பாஷியக்கார ராமானுஜுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது புண்டரிகாட்சர் பிள்ளைய கூட்டுன்னு வரார் அவருக்கு பிரம்மச்சாரி வேஷ்டி இருக்கு அடா அடா பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம் இந்த பிள்ளைக்கு தான் நம்ம தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்த உடனே கேக்கிறார் உம்ம பிள்ளைய என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேளா ஏ சுவாமி இந்த அனந்தசூரி பற்றி இவருக்கு என்ன தெரியும்னா அனந்தசூரி பெரியாள் தேசிக்கனே சொல்றார் ஒரு கிர அதாவது அதிகரண சாராவளியில எடுக்கிறார் அடி சமிக்கணும் தத்துவமுக்தா கலா எடுக்கிறார் தன் அப்பாவை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்றார் கவர்னிங்கோ இது ரொம்ப முக்கியம் நானா சித்தாந்த நீதி ஷிரம விமலதியோ அனந்தசூரே ஸ்தனுஜஹா பல பல சித்தாந்தங்கள் படிச்ச மெத்த படிச்ச பெரிய ஞானியா இருக்கக்கூடிய அனந்தசூரியின் பிள்ளை நான் அப்படிங்கிறார் அதனால அனந்த சூரிய பத்தி ரொம்ப வசதியாக சொல்றார் வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரஹா விஸ்வாமித்ர குலம் இப்போ அம்மா பக்கம் கிடாம்பி ஆத்திரேய கோத்திரம் அப்பா அனந்தசூரி இருக்கார் இல்லையா அவர் விஸ்வாமித்ர கோத்திரம் விஸ்வாமித்ர கோத்திரம் என்ன கோத்திரம் கௌஷிக கோத்திரம் அதனால் சொல்கிறார் விஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரா வித மகவிதேஹே புண்டரீகாட்சூரேஹே எங்கள் தாத்தா பெரியாள் புண்டரீகாட்சர் எங்கள் அப்பா ரொம்ப பெரியாள் அனந்த சூரி அப்பாவை பற்றி ரொம்ப சொல்லவே மாட்டார் இந்த இடத்த எடுக்கிறார் ஸ்ருத்வா ராமானுஜாரியாத் அவருக்கு ஃபேமஸ் மாமா மாமா தான் டீச்சர் சொந்த மாமா டீச்சராக கிருஷ்ணருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து பாருங்கள் மாமாவே எதிரியாக போயிட்டான் இல்லையா இப்போ பரதனுக்கு சொந்த மாமாவே அஷடு இல்லையா இந்த மாதிரிலாம் மாமா இல்லாமல் ஒழுங்கான மாமா ஏன்னா தமிழில் மாமாவுக்கு ஒரே அர்த்தம் தான் அம்மாவோட கூட பிறந்தவர் அவ்வளோதான் இப்போ விபரீத அர்த்தங்கள்லாம் அநேகம் இருக்குது ஆனால் அந்த மாமாவா இல்லாமல் ஸ்ரூத்வா ராமானுஜார் யாத் எங்கள் மாமா ராமானுஜர் சத சதசதித முக்தா கலாபம் வெங்கடேஷா வரத குரு கிருபா லம்பிதோ தாமபூமா ஆனால் எனக்கு அதெல்லாம் பெருசு வரதாச்சாரியார் நடாதூர் அம்மா கிட்டேருந்து கிடச்ச ஆசிர்வாதம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அவள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது திருத்தங்காங்கிற கஷேத்திரம் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் போனேன்னா தீப பிரகாஷன் விளக்கொழி அப்படின்னு பேர் தான் தேசிகன் அழகாக சரணாகதி தீபிகான்னு ஒரு கிரந்தம் இந்த ஆறு நாளில் நிறைய கிரந்தங்கள் நம்ம தேசிகந்த பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்றும் புத்தகம் எடுத்துன்னுவாங்கோ இல்லாட்டா ரெக்கார்டாவது பண்ணின்னு போங்கோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க எனக்கு இந்த ரெக்கார்டெலாம் பண்ணிவிட்டால் சில பேர் ரெக்கார்ட் பண்ணிக்கப்படாதுல்லாம் சொல்வேன் எனக்கு நான் சொல்கிறதோ ஆச்சாரியனை பற்றி அதில் என் மெட்டீரியல் என்ன இருக்குது ஏன் அவரை பற்றி சொல்கிறேன் காப்பி காப்பிரைட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது தேசிகன் கிட்ட தான் காப்பி ரைட் இருக்குது எங்கிட்டலாம் எல்லாம் காப்பிரைட் கிடையாது அதனால் நீங்கள் மாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பல பேருக்கு அதெல்லாம் பாட்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது இவன் என்னமோ தியாகராஜர் மாதிரி இவாலை தியாகராஜர் எழுதின பாட்டுக்கு அவர் காப்பி ரைட் வச்சுக்கணும் இவா எதுக்கு காப்பிரைட் வச்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்டாவது பண்ணிட்டு போங்க இல்லாட்டா எழுதிண்டாவது போங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க சரணாகதி தீபிகாங்கிற கிரந்தத்தில் தேசிகர் என்ன பண்றார் திருத்தங்கால இருக்கக்கூடிய தீப பிரகாஷன் விளக்கொழி பெருமாளோட கலந்து தன்னுடைய சம்பிரதாயத்தை கலந்து சொல்றார் அந்த ஸ்லோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள் பத்மா பதேஸ்துதின விபச்சியமானம் சம்பலிதம் மகந்தாக்கியசம்வலிதம் அப்பயஜகஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் இங்கே இருக்கக்கூடிய விளக்கொளி பெருமாளை என் கண்ணால் சேவிக்கிறேன் ஆனால் எங்கள் சம்பிரதாயத்துக்கு விளக்கு ஏத்தினது யார் தெரியுமோ எங்கள் யதீஸ்வரர் கீழே படித்த கிடாம்பியாச்சான் அதனால் யதீஸ்வர மகானசர்னு பேர் அவருக்கு மகானச சம்பிரதாயம் அதனால திருத்தங்காங்கிற க்ஷேத்திரத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அனந்தசூரி புண்டரீகாட்சருடைய பிள்ளை கௌஷிக கோத்திரத்தில் வந்தவரான அனந்தசூரிக்கும் பல பல சித்தாந்தங்கள் படித்தவரான அனந்தசூரிக்கும் பல யாகங்கள் செய்த புண்டரீகாட்சருக்கும் ஏன்னா மனு சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது பெரியவா ஆற்றுல யாகம் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணாமல் இருந்துட்டால் வரக்கூடிய சந்ததிக்கு ஏதேனும் ஒரு குற்றம் வருமா அது கிட்டத்தட்ட இப்போ எல்லாேருக்கும் வந்துடும் யாரி அக்னிஹோத்திரம் பண்ணுறா அதனால் தேசிகனுக்கு அந்த குற்றம் வராதா என்ன அவ தாத்தா நித்தியம் அனுவரா புண்டரீ காட்ச ஏ பிள்ளை அனந்தசூரியின்னு பேர் பல சித்தாந்தங்கள் படித்தவர் விஸ்வாமித்ர குலமான கௌசிக கோத்திரத்தில் வந்தவர் அவருக்கும் கிடாம்பியாச்சான் பரம்பரையில் வந்த கிடாம்பி ராமானுஜ பிள்ளானின் பேத்தியாய் கிடாம்பி ராமானுஜ பத்மநாபாச்சாரியாளின் புத்திரியாய் கிடாம்பி அப்பிள்ளாரின் சகோதரியாய் இருக்கக்கூடிய தோத்தாரம்மா ஆத் ஆத்ரேய கோத்திரத்தில் வந்தவளுக்கும் திருத்தங்கால ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கல்யாணம் நடக்கிறது ஆயிடுத்தா இது ஆன கையோட அவளுக்கு பிள்ளை வேணும்னு ஆசை திருப்பதிக்கு கிளம்பி போகிறா ஏன்னா தேசிகன் எடுக்கிறார் கிருதாபராதசிய நிஷ்கிரியா கிருபணிகாம் கிருதாபராஷ்க்யாம் விதந்திசார தாரிணி விபுதாக தயாசதகத்தை ஒரு வாட்டியாவது நீங்கள்லாம் செய்விங்கோ ஆச்சரியம் என்ன அழகு தயாசதகம் பத்து சந்த சில சுவாமி தேசிக எட்டு ஸ்லோகங்கள் திருவேங்கடமுடையான பாடுறேன்னு சொல்லிட்டு தாயார பாடியிருக்கிறேன் என்ன அழகு தயாசதகத்துக்கிட்ட வர முடியுமா இப்பேற்பட்ட ஒரு ஸ்லோக கிரந்தம் அது பிரபத்யே தம் கிரிம்பிராய்சாரஸ்ரவந்தேவ என்மூர்த்திதம் विगाहे तीर्थबहुलां शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयां बोधि परिवाहपरम्परां कृतिनः कांतिनो भजे धत्ते यत्सूक्तिरूपेण त्रिवेदी सर्वयोग्यतां पराशरमुखान् वन्दे भगीरथनये स्थितान् कमलाकान्तकारुण्य गङ्गाप्लावितमद्वितान् अशेषविघ्नशमनम् अनीकेश्वरमाश्रये श्रीमतः करुणां बोधौ शिक्षा स्तोत्रमिवोत्थितं बो, समस्तजननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिवरूपिणीं वन्दे वृषगिरीशस्य महिषीं विश्वधारिणीं तत्कृपा प्रतिघातानां क्षमया वारणं यया निशामयतु मां नीला यद्भोगपठलैध्रुवं भावितं श्रीनिवासस्य भक्तदोषे स्वदर्शनं कमप्यनवधिं मन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं सूतिं அப වර්ගத்ரிவர்க்கயோஹ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம் इद தேசிகனுடைய அந்த தயா சதகம் சொல்லும்போது அப்படியே அந்த திருவேங்கடமுடையானுக்கு முன்னாடி நிக்கராப்பளியே தோணும் எல்ல எடுக்கறார் 나나나나 அபி முஷ்டிம் ദുരിതമൂർച്ചാജുഷ്ടം സഞ്ജീവയതുദയേ മാം അഞ്ചനഗിരി രഞ്ജനീം രഞ്ജനീംഭവതീ അത്രിവെങ്കടമുടയാണ് മുന്നാടി നിക്കുമ്പോൾ എൻ പുല്ലാം അരിക്കേങ്കദേശികൻ പാടത് യാരു സാക്ഷാ തിരുവെങ്കടമുടയാണ് വെങ്കടേശാവതാരോയം അവരെ പറ്റി പാടർ அதை பத்தி தேசிகன் எடுக்கிறார் என்ன திருவேங்கடமுடையான் கிருபணஜன கல்பலத்திகாம் கேட்டவாளுக்கு கேட்டதைக் கொடுப்பவராம் தான் வரதராஜரை பத்தி பாடும்போது குரத்தாழ்வான் எடுக்கிற ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் கேட்டதைக் கொடுப்பவர் வரதர் அதுக்கும் மேல திருவேங்கடமுடையானாம் கிருபணஜன கல்பலத்திகாம் கிருதாபராதசிய நிஷ்கிரியாத்தியாம் ஆனால் அவரை கொடுக்க விடாமல் தவிர்க்கக்கூடிய நம் பாப்பங்களையும் போக்கழிப்பவனாம் திருவேங்கடமுடையான்

ஏன்னா வி இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்ச ஒன்று திருப்பதி கோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த வேகத்தில் போயிட்டு வரும்போது சேவை கிடைக்குமா இல்லையாங்கிற அந்த ஒரு பயத்திலையே இருப்போம் அங்கே அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரங்க மண்டபம்னு ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி ஒரு நானூறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மண்டபம் தேசிகன் முன் அம்மா அப்பா காலத்தில் அது இல்லை விஜயநகர மன்னரே இல்லையே அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறில் அரியராகவும் இல்லை புக்காகவும் இல்லை விஜயநகர ஆர்கிடெக்சர் கிடையாது பல்லவ ஆர்க்கிடெக்சர் தான் எக்ஸிஸ்டிங் நாட்டு ஆர்கிடெக்சர் அப்போது மலை கோவிலுக்கு வரலன்னா அந்த கால அந்த கோவில் எல்லாம் ஆர்கிடெக்சர் ரொம்ப இருக்காது திருப்பதி இஸ் அன் எக்ஸப்ஷன் திருப்பதியில் கூட ரொம்ப ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இப்போ ஸ்ரீரங்கத்தில் சேஷராயர் மண்டபம் மாதிரிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது அவள் அப்போல்லாம் கோவிலில் ஆளே இருக்க மாட்டா அப்படின்னா நம்ம திருப்பதியை நினச்சே பார்க்க முடியாது இமேஜின் திருப்பதி வித்தவுட் பீப்புள் நினச்சி பார்க்க முடியுமா அப்போ ஆளே இருக்க மாட்டாள் யார் இருப்பானால் குரங்கு இருக்குமா வேலை நம்மளை பார்த்து குரங்குன்னு சொல்லியிருக்காரா ஆழ்வார் இல்லாட்டா அங்கே வாஸ்தவமாக குரங்கு இருக்கான்னு தெரியல ஆழ்வார் எடுக்கிறார் மந்திப்பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான்னு எடுக்கிறார் மந்திப்பாய் முனிவாகன போகத்தில் தேசிகன் வியாக்கியானம் பண்ணுற குரங்கு ஜந்துக்கள் எல்லாம் அவ்விடத்தில் க்ஷேத்திரம் கொண்டு வாசம் செய்யுமா போலே நிறைய குரங்கு அந்த மண்டபத்துக்குள்ளே போய் சேவை இருந்தா பத்தி பத்து பெருமாளை சேவிச்சுட்டு ராத்திரி படுத்துண்டா என்னவோ அவளுக்கு என்னவோ கனவு என்னவோ வந்திருக்கு என்னன்னு தெரியல ஆனால் சொல்லிக்கிறதுக்கு பயம் ஏன்னா கனவுங்கிறது எப்படின்னா நன்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டா அத்வைத்தத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுன் டேனா நீங்கள் கிட்டத்தட்ட பாஷியக்காரர் மாதிரி ஒரு பாதி ஆயிட்ருப்பே பாதி பாதி அந்த லெவல் அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டா அத்வைத்தத்துக்கும் நிறைய பேதங்கள் இருக்குது இல்லை எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு நேக் நேக்கு தகுதி இல்லைன்னா ஆதிசங்கரரும் பெரியவர் ராமானுஜரும் பெரியவர் அதை ஞானிகள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம நம்ம லெவலில் நம்ம என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம் அத்வைத்தத்தில் நிஜமும் பொய் இப்போ இது இப்போ நம்ம இருக்கிறது நிஜமாக பொய்யா நிஜம்னு சொல்லிடுங்க சுவாமி நம்ம எனக்கட்டி இவ்வளோ லோ லோ லோனு கத்தின் இருக்கேன் எல்லாத்தையும் பொய்யும் சொல்லிவிட்டு நான் அவ்வளோதான் இது நிஜம் இது கதைகளில் நிஜம் நான் சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை கதையல்ல நிஜம் இப்போ இது நிஜம் இப்போ நான் ஆற்றுல போய் படுத்துக்கிறேன் ராத்திரி கனவு வருது இது நிஜமாக பொய்யா கனவு நிஜமாக பொய்யா ரொம்ப கேள்வி கேட்குறீர் சுவாமி சம்பாவனை உமக்கு பண்ணுறா நீ வாங்கிட்டு போகுமே எதை உட்காந்து எங்களை உட்காந்து கேள்வி கேட்டுருக்கீர் கனவு நிஜமாக பொய்யா போய் நிஜம் இது எப்படி இப்போ இப்போ ஒருத்தர் நிஜம்னு சொல்லியிருக்க ஒருத்தர் பொய்யின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ஏன்னா ஓட்டாக உத்தராகண்டில் எடுக்கிற மாதிரி அசம்பிளியில் ஓட்டு எடுக்க வேண்டியது தான் எவ்வளோ பெரிய சொல்கிறேன் இப்போ ஓகே இப்போ நிஜமாக இருக்கிறது நிஜம்னு ஒத்துக்கிறேன் நிஜத்துக்குள்ள கனவு வந்தால் அது நிஜமாக பொய்யான்னு தெரியல இந்த ஸ்டேட்டில் இருக்கோமா இப்போது ஆர் இந்த அவேக்கன் ஸ்டேட் இன்னொன்று ட்ரீம் ஸ்டேட் ஒன்று அவேக்கன் இன்னொன்று ட்ரீம் அத்வைத்தத்தில் ஸ்டேட்டும் இப்போ இப்ப இருக்கிறதும் பொய் ஏன்னா இதெல்லாம் மாயா புரியுறதா இதெல்லாம் பொய் ஏன் சுவாமி அப்படின்னா கனவு முழிச்சுருக்கதே பொய்னு விட்டா கனவை பத்தி கேட்கவே வேண்டாம் அது பொய் அது பொய் ஸ்கொயர் இது பொய் இப்போ முழிச்சுருக்கிறது பொய் விசிஷ்டா அத்வைத்தத்தில் கனவும் நிஜம் புரியறதா வித்தியாசம் கனவும் நிஜம் விசிஷ்டா அத்வைத்தத்தில் இப்போவும் நிஜம் கனவும் நிஜம் அத்வைத்தத்தில் கனவும் பொய் இதுவும் பொய் இப்போ அவ சொல்லக்கூடிய பிரமாணம் என்னென்னா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மம் ஒன்றே சத்தியம் எல்லாம் பொய் அதனால் பிரம்மத்தை தவிர்த்து நிஜ் கனவோ இதுவோ எல்லாம் பொய்யாக இருக்கணும் ஆனால் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறார் ப்ரததாரண்ய கூப்பநிஷத்தில் ஒரு மேற்கோள் எடுத்து காமிக்கிறார் கனவும் நிஜம்னுட்டு அதுக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஒரு செகப்பு கலர் யானை ரெட் கலர் எலிஃபெண்ட் பத்து தும்பிக்க டென் ட்ரங்க்ஸ் ஒரு பத்து தலை பாம்பை சாப்பிட்றது இது ஒரு கனவு ஒருத்தம் காண்றான் இந்த மாதிரி கண்ணாபனா நிறைய பேருக்கு கனவு வரும் நம்மளெலாம் பத்மஸ்ரீ வாங்குற மாதிரிலாம் கனவு வரும் இப்படி கண்ணாபனா தானே இருக்கு இல்லையா இப்போ பாஷ்யக்காரர் சொல்கிறார் இந்த கனவு நிஜமாக சத்தியமான்னு இப்போ நிஜமாக பொய்யான்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பல பேர் இதை பொய்யுன்னு சொல்லுவா பட் கோ பை த ட்ரீம் யூ ஹாவ் ட்ரெம்ட் ஆஃப் அ ரெட் கலர் எலிஃபெண்ட் வித் டென் ட்ரங்க்ஸ் கன்சியூமிங் அ மல்டி ஹெட்டட் ஸ்னேக் இதில் ரியாலிட்டியில் பாருங்க ரெட் கலர் எலிஃபெண்ட் பார்த்ததில்லை பத்து ட்ரங்கோட எலிஃபெண்ட் பார்த்ததில்லை பத்து தும்பிக்கையோட எலிஃபெண்ட்டு நான்வெஜ்ஜாக மாறி பார்த்ததில்லை கரெக்டா இப்போ இதில் மூணுமே நடந்திருக்கு ஆனால் பாஷ்யக்காரர் சொல்கிற இது சத்தியம்ங்கிறார் ஏன்னு கேட்டால் கனவில் வரக்கூடிய கட்டங்கள் எல்லாம் பிரித்து பார்க்கணும் ரெட் கலர் எலிஃபெண்ட் பார்த்தியா எலிஃபெண்ட்டுன்னு லோக்கத்தில் ஒன்று இருக்கா எலிஃபெண்ட் இருக்கா இருக்குது ரெட் கலர்னு ஒன்று இருக்கா இருக்குது தும்பிக்கைன்னு ஒன்று இருக்கா பத்துங்கிற எண்ணிக்கை இருக்கா பல தலை பாம்பு இருக்கா இப்போ இப்போ கூட இந்த ஜாகிரபிக் சேனல்லாம் காமிக்கிறான ரெண்டு தலை பாம்புன்னு பல தலைகள் பாம்புண்டு பாம்பை சாப்பிடக்கூடிய ஜந்துக்கள் இருக்கா இருக்குது அதனால் நீ கனவை ஒன்றா சேர்த்து பார்த்தா தான் ப்ராப்ளம் ரெட் கலர் எலிஃபென்ட் வித் டென் ட்ரஸ்க் டஸ் ட்ரங்க்ஸ் கன்சியூமிங் அ ஸ்னேக் அப்படி பார்க்காத ரெட்டுன்னு ஒன்று இருக்கு எலிஃபென்ட்டுன்னு ஒன்று இருக்குது தலைன்னு இருக்குது பாம்புன்னு இருக்குது சாப்பிட்றதுன்னு இருக்குது அப்படி பார்த்தா எல்லாம் சத்தியம் தானேன்னு விட்டார் அதனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் கனவும் சத்தியம் அத்வைத்தத்தில் நிஜமும் பொய் இப்போ ஒரு வித்தியாசம் புரியறதா அதனால் இப்போ இவா ஒரு கனவு கண்டா கனவுக்கு இவ்வளோ சொன்னேன் இவ ரெண்டு பேர் கனவு கண்டாளா இதை சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா பல பேர் நம்பணுமே ரெண்டு பேரும் இவரும் கண்டிருக்கார் அவளும் கண்டுருக்கா ஒத்தருக்கொத்தர் ஒன்றும் சொல்லிக்கல அப்படின்னு போயிட்டு திருவேங்கடமுடையான கார்த்தால் பெருமாளுக்கு அதனால் கார்த்தால் ஆராதனை ஆறுது பார்க்குறா ஒரே சத்தம் அங்கே அங்கே இருக்க வைகால சாகமாக்காரால்லாம் கேட்குறா எக்கடை உந்தி எக்கடை உந்தி அப்படிங்கிறா என்னத்தை உந்தி எதையா உந்தின்னு கேட்டால் கண்டா எக்கடை உந்தி பெருமாளுக்கு ஆராதனை பண்ண வேண்டிய கண்ட்டை மிஸ்ஸிங் திரைவேங்கடத்தில் அப்போவே தெஃப்ட்டு பாருங்க கண்டை மிஸ்ஸிங் நியூஸில் கூட இவா பண்ண முடியாது டிடிடியும் அப்போ இல்லை என்ன பண்ணுவா இல்லையா இப்போ டிடிடியில் கீழே ஸ்க்ரோலிங்கில் வருது நவ் த டெம்பிள் பெல் இஸ் மிஸ்ஸிங்னு போட்டா எப்படி அப்படிலாம் இல்லையா அந்த காலத்தில் இப்போ பண்ணும்போது ஆராதகர் வந்து கேட்குறார் ஐயோ கண்டா எக்கட போயிருந்தி தெரியலேதே ஐயோ எங்கே போயிருக்கோ அப்போது தோத்தாரம்மா சுவாமியை பிடிச்சி சொல்கிற ஆத்துக்காரர் சுவாமி நான் ஒரு கனவு கண்டேன் கர்ப்ப கிரகத்தில் ஆராதனத்துக்கு வச்ச கண்டைய நான் முழுங்குற மாதிரி கனவு கண்டேன் அனந்தசூரி நீ சொல்லணும்னு காத்துருந்தேன்னு நினைக்கிறேன் நேக்கோ நீ சாப்பிட்றா மாதிரி ஒரு கனவு வந்தது கனவு நம்பர் டூ இந்த டைட்ரேஷன்லாம் நாங்கள் கெமிஸ்ட்ரியில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்தவுடனே ரெண்டாவது வேல்யூவை நாங்கள் கன்கரண்ட் டைட்டர் வேல்யூன்னு போடுவோம் அதுதான் அதை கன்ஃபார்ம் பண்ணோம் அதனால் மாமி சொன்ன உடனே மாமா நானும் கனவு கண்டேங்கிறார் ஆராதகர் இதை கேட்டுவிட்டார் ஏமீ செப்துன்னா மீரு ஸ்வப்னம் வச்சிருந்தா கண்டா மீது சுவாஹேசினாவா ஐயோ மாக்கும் அக்க ஸ்வப்னம் வச்சிந்தி எனக்கும் ஒரு கனவு வந்தது பெருமாள் சொல்லிட்டார் இந்த மட்டும் இனிமேல் கண்டையை சேவிக்க வேண்டாம் இந்த கோவிலில் மட்டும் ஏன்னா அந்த கண்டையாக ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டார் அடுத்த இப்போ கண்டையில பெரிய விஷயம் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த கண்டையில் கண்டான்னு என்னென்னு புரியறது இல்லையா பெல் மாதிரி இப்படி வந்து இப்படி கீழே வரும் இது வந்து இந்த ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அந்த ஆலயமணியில இது கண்டை அதனால இந்த கண்டையை பத்தி சம்ஹிதைகளில் எடுக்கிறாள் పూజాకాలం వినా అన్యత్ర హితం హ్యా ప్రచాళనం నానయాతు వినా కార్యం పూజనే సిద్ధిమిత పూజాకాళ తప్పప వాసికూడాదాం దెర్ ఇస్ అ రూల్ సుమా ఎప్పుడో వాసిక అది ఒక సంహిత ఎడుకరా ఇన్నొన్న ఎదుకరా ఘంటాయా తాడనం కురయాత్ హరేహే పూజా పూజాది కర్మసు ఉద్ఘాటనే కవాటస్య ప్రస్తుతే పూజనే కవాటస్య பெருமாளுக்கு இன்னைக்கம் திருவாராதனம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டத்வார சண்டாதி துவாரபாலே பியோ நம அப்படின்னு ஒரு கண்டை சேவச்சுட்டு எழுப்புவோம் திஸ் இஸ் த பெல் அது ஒன்று அடுத்தது சொல்கிறார் ஆஹ்வானே அர்கே ஸ்நாபனே விவாகே தூப தீபகே பெருமாளுக்கு தூப தீபங்கள் சமர்ப்பிக்கும் போது காமிக்கணுமா ஆனால் அப்போ காமிக்கும்போது பலி கர்மணி ஹோமேச்ச ஏக பார்ஷ்வேன இப்படி சேவிக்கும் போது அந்த நுனி வாய் இருக்கு இல்லையா அந்த கண்டை இது அது ஒரு பக்கமாக போய் தான் அடிக்கணுமா ரெண்டு பக்கமாக அடிக்கக்கூடாதான் இப்படி ஆட்டப்படாது ஒரு பக்கம்தான் போய் இடிக்கணும் எப்போ ரெண்டு பக்கமாக இடிக்கலாம்னு கேட்டால் நீராஜனே யவனிக்கா சமுத்தாரே நிவேதனே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பார்ஷ்வாபியாம் தாடனம் குறியா உபச்சாரா உபசாரா நரேஷத்து அதாவது ரெண்டு பக்கமாக எப்போ ஆட்டலாம்னா பெருமாளுக்கு நன்னா நைவேத்தியம் பண்ணும்போது இப்படி இப்படி ஆட்டலாமா ரூல் இருக்கு இதில் ஒரு பெரிய கொஸ்டின் சுவாமி இப்போ நம்ம பெருமாளுக்கு தூபம் தீபம் காமிக்கும்போது இந்த கையில் தூபம் இருக்கும் கண்டை எந்த கைக்கு போகிறது இடது கை இடது கையில் கண்டையை வச்சுக்கலாமா அதனால் பல பேர் என்ன சொல்கிறோம் அதனால் நாங்கள் கண்டையை சேவிக்கிறது இல்லை லெஃப்ட்டில் சேவிக்கிறது இல்லைங்கிற அதனால சம்ஹீதையில் ஒரு இடம் இருக்குது சர்வ கண்டா சர்வதேவமயோஹோ ஹரிஹி இ பாருங்க தூபம் த தியாத்து ஸ்வயம் கிஞ்சித்து கண்டாம் வாமனே நாதையேத் வாமபாகம்னா ஹேண்ட் தீபம் காமிக்கும்போது லெஃப்ட்ஹேண்டில் கண்டையை வச்சுட்டா அபச்சாரம் இல்லைன்னு எடுக்கிறது அதனால் எல்லாரும் சேவிக்கலாம் கண்டை கண்டைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேளுங்க பதினெட்டு வாத்தியங்கள்னு அந்த காலத்தில் மங்களவாத்தியம் சொல்லுவா து துந்துரு து தும்புரு வீணா மட்டுக்க ம ஜஞ்சரி ஜல்லரி பதினெட்டு வாத்தியங்கள் மங்களவாத்தியம்னு பேர் ஆனால் இப்போல்லாம் கல்யாணத்தில் பதினெட்டு வாத்தியம் வாசிக்கணும்னு சாஸ்திரம் உண்டு ஆனால் இப்போல்லாம் ஒரு சுவாமி நாதஸ்வரத்தை கூப்பிட்றதுக்குள்ளேயே போரும் போகிறோம்னு ஆகிடுது அவருக்கு தெரிஞ்ச ஸ்வரத்தெல்லாம் அவர் பாடுறார் அதனால் மேலேயும் எங்கள் போயிட்டுருது அதனால் ஒரு வாத்தியத்துக்கே கஷ்டம் ஆனால் பதினெட்டு வாத்தியம் வாசிக்கணும் பதினெட்டு வாத்தியமும் வாசிக்க முடியாமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறது சர்வ கண்டா ஒரு கண்டையை சேவிச்சா பதினெட்டு வாத்தியம் சேவிச்சதுக்கு அர்த்தமாக சர்வ வாத்தியமீ கண்டா சர்வதேவமயோ ஹோ ஹரிஹி அதனால் அந்த கண்டையை முழுங்கிட்டா இந்த அம்மா எப்போ விச் இயர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு தேசிகன் பிறந்தது எந்த இயர் ஆயிரத்தி இரநூத்தி சிக்ஸ்டி எயிட் அப்படின்னா எவ்வளோ வருஷம் வித்தியாசம் பன்னெண்டு வருஷம் ஓஹோ திருப்பதிக்கு போன உடனே பகவான் தேசிகன் பிறக்கலை அது சொல்வாளே அரசு அடிவயத்தை தொட்டு பாக்கிறாப்புல கதை இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் தேசிகன் பிறக்கிறார் ஏன்னு கேட்டால் திருக்குடந்தை தேசிகன் இதுக்கு ஒரு பேர் எடுக்கிறார் பாருங்க தோத்தாரம்பா கர்ப்ப சூரிய சங்காப்தாச பாசுராய நம எவ்வளோ சூரியர்கள் இருக்கா ஆதித்யர்கள் எவ்வளோ பேர் இருக்கா பன்னெண்டு துவாதச ஆதித்யர்கள் ஒரு சூரியனுக்கு ஒரு வருஷங்கிற பேர்ல பன்னெண்டு வருஷம் அம்மா கிட்ட மனசுல கர்ப்பவாசம் பண்ணாராம் தேசிகன் போன உடனே பிறக்கல பன்னெண்டு வருஷம் ஏன்னு கேட்டா பராசர மகரிஷி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தார் அதனால தான் பராசர மகர்ஷி கொடுத்த விஷ்ணு புராணம் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம் பராசர மகர்ஷி கொடுத்த விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேர் பராசர மகர்ஷி தங்கினாப்பில் பன்னெண்டு வருஷம் அம்மா கிட்ட தங்கி வந்தபடியால் தேசிகன் கொடுத்த யாதவாபியுதயத்துக்கு காவியரத்னம்னு பேர் பராசரர் கொடுத்தது விஷ்ணு புராணம் புராண ரத்னம் தேசிகன் கொடுத்தது யாதவாபியுதயம் காவியரத்னம் அவருக்கும் பராசர மகர்ஷி இவருக்கு பராசர பட்டர்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போ தேசிகன் அது ரொம்ப அழகாக எடுக்கிறா தேசிகன் ஹண்டாவதாரமாக பிறந்தவர் இதை யாரெல்லாம் சொல்கிறா வேங்கடேஷ்ய சங்கல்பாத் விஸ்வாமித்திர குலாம்புதாவன் மூர்த்தியா தம் தேசிகவரம் பஜேயே வேதாந்ததேசிகோ வினயோபன்ன கருணாக்கர குருவரிய கவீக்ஷ சிம்ஹே

தேசிகனுடைய பிள்ளை நயனவரதாச்சாரியார் பாடியர் எங்கள் அப்பாவை திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்னு சொல்கிறதா இல்லாட்டா கண்டாவதாரம்னு சொல்கிறதா இல்லாட்டா ராமானுஜருடைய அவதாரம்னு சொல்கிறதா யதீந்திராம் ஷோத்தவேத்தியேவம் மங்களம் இப்போது தேசிகனுடைய பிள்ளை சொல்கிறார் எங்கள் அப்பா கண்டாவதாரம் தேசிகனுடைய ஃபேன்

இப்போ சொன்னா ஒத்துப்பா இந்த வாலிவதத்தை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை வரும் நீங்கள் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த புத்தாண்டை ஒற்றி நீங்கள் பார்க்கவிருப்பது ஒரு பட்டிமன்றம் அதில் உங்களுக்கு கிளிப்ஸ் எல்லாம் காமிப்பா இந்த பேர் மூணு பேர் பேசுவா அந்த பக்கம் மூணு ஆசை பேசுவோம் நடுவர் அவர்களே ராமன் வாலியை கொன்றது தவறுதான் இந்த அம்மையார் சொல்லுவோம் ராமரை பத்தி சொல்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதிக்கு சொல்லுவோம் ஆ சொல்லுங்க அப்படின்னு இவர் நடுவில் இருப்பார் ஒருத்தர் அந்த பக்கத்தில் நான் அவர் இன்னொருத்தர் இல்லை நடுவர் அவர்களே தொன் இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது க்ளோஸ் அண்ட் ஷட் கேஸ் வாலி அக்யூஸ் பண்ணுறான் ராமனை ராமான் என்னை கொன்றது தவறு தான் ராமர் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவர் சொல்கிறார் ஆமா நான் பண்ணது பெரிய தப்பு ராமா ஐ ஹவ் டன் அ கிரேவ் மிஸ்டேக் நீ எனக்கு இப்போவாவது உணர்த்தினியே நான் பண்ணது தப்பு தான் நீ கொன்னது தப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அக்யூஸ்டே ஒத்துக்கிறான் கேஸ் ஃபைல் பண்ணவனே சாரி சார் நான் தப்பா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் ஒத்துட்டு அவ்வளோ க்ளோஸ் அண்ட் ஷர்ட் அது ஆர் கேஸ்க்கு போய்ட்டு ஹை கோர்ட்ல திருப்பி அது தூசி தட்டி இல்ல இல்ல வாலியை கொண்டது தவறுதான்னு சொல்றது இந்த அஷெட் இது என்ன பண்றது அதனால அவர் வாயிலேயே வாக்கு வாக்குமூலம் வந்துடுத்தும் இப்போ தேசிக்கனே சொல்றாரு சங்கல்ப சூரியோதயம்கிற நாட்டகத்தை சொல்றாரு வித்ரா சினி விபுதவை ரிவருதி நீனா பத்மாசனேன பரிசார பிரயுக்த உத்ஷதே புதஜனைர் உபபத்தி பூம்னா கண்டாஹரேஹே சமஜனிஷ்டாத் அப்பா உலகோர்களே கெளுங்கோ எனக்கு வேதாந்த தேசிகன்னு பேர் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற மகான்கள்லாம் சொல்கிறா நான் கண்டாவதாரம்னு என்னை பார்த்து சொல்கிறா அப்படின்னு தேசிகன் ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கேன் நல்ல தேசிக்கன் கண்டாவதாரம்னு மற்றவா சொன்னதை விட அவரே சொல்லிக்கிறார் கண்டாவதாரம் ஏன் கண்டை ஏன்னால் கண்டையை ஆற்றுல சேவிச்சா ஒரு துஷ்ட தேவதைகளும் ஆற்றுக்குள்ளே நுழையாதான் நம்ம கத்துன்னு இருக்க ஞானம் எல்லாம் தங்குமா அது ரொம்ப விசேஷமாச்சே இல்லையா சுவாமி உபன்யாசம் கேட்கும்போது ரொம்ப நல்லா புரியுறது சுவாமி நல்லா அனுபவிக்கிறோம் ஆனால் ஆற்றுக்கு போனோன்னே ஏதாவது ஞாபகப்படுத்திக்கலாம்னு நினச்சா என்ன சொன்னேன்னு ஞாபகம் வர மாட்டேன் கண்டை ஒரு வாட்டி ஆற்றுல சேவிக்க சொல்லு ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு கெட்ட தேவதைகள் வராது ரெண்டாவது இருப்பது தங்கும் யோக கஷேமியகம் யோகம்னா என்ன கிடைக்காதது கிட்டினால் யோகம் கிட்டியது தங்கினால் க்ஷேமம் இல்லையா சின்ன வயசுல ஸ்வீட் சாப்பிடணும் அவ்வளவு ஆசை ஆனால் நெய் விற்கிற வேலையில் சாப்பிட்ருக்க முடியாது யோகம் இல்லை சரி இப்ப நிறைய இருக்கு ஆனால் டாக்டர் சொல்றாரு காம்பினேஷன் பயோக்ளிிட்டசோன் அண்ட் மெட்ஃபார்மின் யூ ஹேவ் டு டேக் இட் ஒன்ஸ் அ டே இன் த மார்னிங் இஃப் யூ ஈவன் டேக் அ பிட் ஆஃப் த ஸ்வீட் ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் யூ ஹேவ் டு கால் த வாத்யார் அப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அதனால் சாப்பிட்ணும்னு நினைக்கும்போது சாப்பிட முடியல இருக்கும்போதும் சாப்பிட முடியல அதனால் யோக க்ஷேமம்னு பேர் கிடைக்காதது கிடைச்சுடுத்தான யோகம் கிடைச்சது தங்கினா க்ஷேமம் அதனால் கண்டையை சேவிச்சா யோகக்ஷேமம் வகாமியம் ரெண்டும் இருக்குமா அதை சொல்கிறா அதனால் அம்மாவானவளுக்கு கர்ப்பம் தரிச்சாலாம் தோத்தாரம்மா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முடிவில் இப்போ இதுக்கு திருக்குடந்தை தேசிகன் ஒரு நாமாவளி சொல்றார் நமஹா தேசிகனை பற்றி ஒரு நாம ரொம்ப கேட்டுக்குங்கோ மதுசூதன ரங்கேஷ என்ன அழகு இதெல்லாம் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல எப்படி எல்லாம் சேர்த்துருக்கார் தெரியுமோ புராணத்தில் ஒரு ஸ்லோகம் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பேத் மதுசூதனஹா சாத்விக சதுவிக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா எவன் ஒருவனுக்கு லக்ஷ்மிபுரம் ஸ்ரீனிவாசப்பெருமாள் கோவிலில் ஆறு நாளும் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து எட்டு மணி வரைக்கும் உபன்யாசம் கேட்கக்கூடிய பாக்கியம் இருக்கும்னு கேட்டா எவன் ஒருவன் தன் அம்மாவின் கர்ப்பத்தில் புரியுறது இல்லையா அவாவா அம்மா கர்ப்பத்தில் என்ன நான் சொல்கிறேன் லொக்காலிட்டியில் பயம் அதனால அவாவா அம்மா கர்ப்பத்தில் வாசம் பண்ணும்போது யாருக்கு மதுசூதனான பகவானால் கட்டாட்சி கட்டாக்சம் வந்திருக்கோ அவாளுக்கு தான் எதிர்பாராமலேயே இன்னைக்கு கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள்லாம் கர்ப்ப ஸ்ரீமான் சீமந்த புத்திர உட்காந்து சொல்கிறது இதில் பெரிய விஷயம் இல்லை தேசிக கேட்டால் தான் சீமந்த புத்திரன் அதனால் அம்மாவின் கர்ப்பத்தில் பகவானால் கட்டாட்சப்படுகின்றவன் கர்ப்பஸ்ரீமான் ஆயிடுதா ஒரு புராண ஸ்லோகம் சொன்னேன் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷேன் மதுசூதனஹா உன்னாயிட்டா இப்போ தமிழ் பிரபந்தத்துக்கு வருவோம் ஆழ்வார் பெரிய ஜானி அவரை பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்டார் ஹவு டிட் யூ அக்வயர் திஸ் நாலேஜ் நீங்கள் சொல்லுங்க ப்ளீஸ் ஆழ்வார் சொன்னார் கருவரங்கத்து உட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை எங்கள் அம்மாவின் கர்ப்பத்தில் வாசம் பண்ணும்போது அப்போவே அப்பவே எங்கள் ரங்கநாதரை சேவிச்ச பலன்தான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரை ஆழ்வார் அம்மா கர்ப்பத்துக்குள்ளேயே இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸ்ரீரங்கத்துல அம்மாவின் கர்ப்பத்தில் வாசம் பண்ணும் போதுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் அதனால ஸ்ரீரங்கத்துல ஒரு அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள ஆழ்வார் வாசம் பண்ணும்போது கை கூப்பினாரா அப்போ ரங்கநாதரை பார்த்தாராம் அதனால் அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும்போது மதுசூதனனை பார்க்கணும் ஆழ்வார் சொன்னது அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும்போது ரங்கநாதரை பார்க்கணும் ரொம்ப அழகா சேர்த்துட்டார் மதுசூதன ரங்கேஷ சாக்கூட்சித ஜன்மகாய நமஹா எவன் ஒருவன் தோத்தாரம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெருமாளால் கட்டாட்சிக்கப்பட்டானோ அப்படின்னா என்ன அந்த கர்ப்ப காலம் அவ்வளோ முக்கியம் உங்கள் ஆற்றுல உங்கள் மாட்டு பொண்ணோ பொண்ணோ யாரோ கர்ப்பமாக இருக்கும்போது டோன்ட் வேஸ்ட் தட் பீரியட் அதுக்கு உட்காந்து அறுபது வயசு ஆனவுன்னா உட்காந்து கோவிலுக்கு வந்து உட்காந்து மென்னு மென்னு உட்காந்து திவ்ய பிரபந்தம் படித்தா தலை கேராது அது கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது தான் வரணும் அந்த பீரியடெல்லாம் விட்டுட்டோ ஆறு வயசு ஏழு வயசு ஒரு வயசு ரெண்டு வயசு எல்லாம் விட்டுட்டோ ஒரு நாற்பது வயசுக்கு உட்காந்துட்டு எங்கள் என்ன உலகம் அப்படின்னு உட்காந்து இழுத்துன்னு இருக்க முடியாது அங்கே அது கர்ப்ப காலத்தில் இருக்கும்போதே கட்டாட்சம் வீ ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் ஒரு அப்பா அம்மாவுக்கு அதுதான் ஒரு பெரிய லட்சணம் உட்காந்துட்டு போஸ்ட் நேட்டல் ப்ரீ நேட்டல் டேப்லெட்ஸ் எல்லாம் அதெல்லாம் செகண்ட்ரி அந்த காலத்தில் ஒரு உபன்யாசம் யாராவது கர்ப்பவத்திகள்லாம் இருந்தால் ஆ இங்கே கூட்டுன்னு வாங்க உபன்யாசம் கேட்க வைக்கணும் இல்லை சுவாமி ஏசி இருந்து தான் நல்லா இருந்திருக்குமே இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையில ஏசியில் நம்ம விற்ற காத்தே சுற்றின்னு இருக்கோம் அதுக்குள்ளே இதாக ஃப்ரெஷ் ஏர் அதனால் ரொம்ப முக்கியம் அவால் கூட்டுன்னு வாங்க உபன்யாசம் கேட்க வைங்க அந்த லிஸனிங்குங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்ம சாதாரணமாக இட போட்டுறாதீங்க அந்த கேள்வி கேள்வி ஜானம்ங்கிறது இருக்குது பாருங்க ஸ்ரவண யஜ்யம்னு பேர் ஏன்னா இதுவே ஒரு அக்னி குண்டம் தானே காதுங்கிறது ஒரு அக்னி குண்டம் ஓட்டை இதில் பகவானுடைய நாமா தான் ஆகூதி இது எதுக்கு போய் சேர்றதுனா மூளைங்கிற அந்த இடத்துக்கு அதுதான் உபேயம் இதுக்கு போடக்கூடிய அந்த ஸ்ரோதாக்கள் அந்த யஜ்யம் பண்ணி வைக்கிறவா தான் உபன்யாசக்கால் உபன்யாசக்கால் பெருமாளுடைய நாமத்தை கேட்குறவா காதுங்கிற குண்டத்துக்குள்ளே போடுறா அதவா மூளைக்கு போய் சேர்ந்து ஒருவேளை ஞானம் வந்து கொடுத்தான பூர்ணாகுத்தின்னு பேர் வரலேன்னா இல்லை அதனால்தான் இதுக்கு ஸ்ரவண யஜம்னு பேர் அதனால் கேட்க வைங்கோ இப்போ தேசிகன் பிறந்தர் எந்த மாதத்துலேன்னா பெருமாளுக்கு உரிய மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்லையே தமிழ் நட்சத்திரம் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அனுஷம் இதெல்லாம் பார்த்துன்னு அப்படி பார்த்துன்னு உத்தர உத்தராடம் உத்தரம் இதெல்லாம் பார்த்துன்னு வர இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரங்களுக்கு திரு இருக்கு திருவோணம் திருவாதிரை திருவாதிரையில் பிறந்த மகான் யார் திருவோணத்தில் பிறந்த மகான் யார் வேஷிகள் திரிகிறதா இப்போ திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு திருவில்லாத பெருமாளை சேவிக்க மாட்டேன்னு விட்டார் ரெண்டு பேரும் அதனால் ரெண்டு பேரும் திருவோட பிறந்தவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு ஆச்சாரியால் பேர் திருவாதிரை நட்சத்திரக்கு ஈரமோட இருக்கும் ஸ்ரவணம் திருவோணம் திருவோணத்தில் பிறந்தார் புரட்டாசி மாதம் தசமி திதி விஜயதசமி அன்னைக்கு தேசிகன் பொது பொதுவாக நமக்கு தேசிகனுடைய திருநக்ஷத்திரமே விஜயதசமி அன்னைக்கு வந்துடும் சில வருஷங்கள் தான் மாறும் விஜயதசமி புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரம் இதை விட பெஸ்ட் காம்பினேஷன் வரத்துக்கு சான்ஸே இல்லை இல்ல தான் சப்ததி ரத்ன மாளிகாவில் வர்ணிக்கிறார் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலக்ஷே வேங்கடமஹீ திரபதினூதேஜ் ஜெகதி தைத்தியரி புகண்டாஹவிதார்க்கமஹேந்திரகுருமூர்த்தியாதாதிரமாசம் பாதிரமாசத்தில் பிறந்தார் தேசிகன் ரொம்ப ஆச்சரியம் மாமா ஒரே சந்தோஷம் கிடாம்பி அப்பிள்ளாருக்கு ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு தேசிகன் பிறந்தார் கௌசிக கோத்திரத்தில் பிறந்தார் தூய புல் நமக்கு காரியம் எது பண்ணனாலும் தர்பை எடுப்பா ஏன்னா தர்பையை மட்டும் வச்சுட்டேன்னு வச்சுங்கோ பெரிய ஆச்சாரியன் வர்றார் உங்கள் ரொம்ப படித்தவர் உங்கள் ஆற்றுல சீட் எல்லாமே சோஃபா அது என்னது இது லெதர் சோஃபா லெதர் சோஃபாவாக இருக்குது அந்த ஆச்சாரியன் உட்கார மாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரெண்டு தர்பை எடுங்கோ சோஃபா மேலே போடுங்கோ உட்காந்துப்பா ஏன்னா தர்பை ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி டு டேக் ஏனி அம்மங்களகரம் அதனால் தர்பை ரொம்ப முக்கியம் அந்த தர்பைக்கு தூய புல் அப்படின்னு பேர் காஞ்சிபுரத்துல இருக்க மகான்களுக்குலாம் தினம் தர்ப வேணுமா இருக்கும் ஏன்னா நம்ம பவித்திரத்துக்கோ எதுக்கோ தர்பம் வேணும் அதனால் ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி ஃபுல்லாவே ஒரு நம்ம ஆற்றுல வந்து ஒரு பெரிய கார்டன் வைக்கிற மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்த ஷைவாளும் வைஷ்ணவாளம் எல்லாருக்கும் தர்ப தேவையானோம் இல்ல தர்பையில் வந்து வைஷ்ணவ தர்பை இப்ப பூனல் வந்த மாதிரி அது இல்லை பூனல்லையாவது ஸ்மார்த்த பூனல் வைஷ்ணவ பூனல் உண்டு தர்பையில் இது வரைக்கும் வரல வைஷ்ணவ தர்பை ஸ்மார்த்த தர்பைன்னு எல்லாம் ஒரே தர்பை தான் அதனால் வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் எல்லாம் ஷைவாள் எல்லோரும் தர்ப வளர்த்தா ஒரு இடத்துல ஒரு லொக்காலிட்டியில் அந்த காலத்தில் ராஜாஜி இருந்த காலத்தில் ஒரு லொக்காலிட்டி வந்தது மெட்ராஸில் தலைவர் பேரை தானே இந்த இந்த வட்டத்தின் தலைவர் இவர் பேரை இந்த தெருவுக்கு வைக்கின்றோம் தெருவில் ரோடே இருக்காது முதலான பேரை வச்சுருவா அப்படிலாம் அப்புறம் சண்டை வந்து இன்னொருத்தர் வந்து இந்த பேரை மாற்றுவா அதனால் ராஜாஜி கிட்டே போய் கேட்டால் சார் மெட்ராஸில் ஒரு லொக்காலிட்டி ஆரம்பிக்கிறோம் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவர் சொன்னார் என் பேரும் வேண்டாம் உன் பேரும் வேண்டாம் இந்த வருஷம் எந்த வருஷம்னு கேட்டார் நந்தன வருஷம்னார் நந்தனம்னு வச்சுருன்னுட்டார் தான் நந்தனம்னு பேருந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு தூய புல் நிறைந்த அக்ரஹாரம் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டால் தூப்புல் அப்படின்னு வச்சுருணுட்டா அதனால் தூப்புல் அக்ரஹாரத்தில் ஒரு சின்ன வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு தேசிக்கன் அந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான குழந்தை சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்ந்து வந்ததாம் இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் உபன்யாசம் ஏன்னா நான் டைம் கான்ஷியஸ் அதனால் நீங்கள் ஆற்றுக்கு போய் மருந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக டைம் இருக்கும் டோன்ட் வரி அதனால தேசிகன் வந்து சின்ன வயசுலேருந்து மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி அதுதான் மெமரி பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த காலத்தில் ஸ்ரீஹர்ஷன் ஒருத்தர் தான் அந்த ஹர்ஷன் யாருன்னா பிரிய கவி அவன் வந்து காஷ்மீரத்தில் இருந்தவன் காஷ்மீரில் அந்த காலத்தில் படித்தவளம் இருந்திருக்கா பாருங்க அதனால் காஷ்மீரத்தில் இருந்தவர் இந்த ஹர்ஷன் அவர் நேர வாரணாசி அந்த காலத்திலலாம் வாரணாசி வாஸ் லைக் ஐவி லீக் யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபர்ட் கெலாக்ஸ் மாதிரி அங்கே தான் படிக்கிறதுக்கு எல்லாரும் வருவா அதனால் அவர் ராஜா கிட்ட வேலை தேடி வந்தார் அவருக்கு தான் வரும் லோக்கல் லாங்குவேஜ் வராது அதனால் நீங்கள் கே வாரணாசிக்குலாம் போனேன்னா அவள் ஹிந்தியே வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு ஹிந்தியெல்லாம் வராது அவர் இ கிசான்மே இக்க மே கிசான் ரகு தாத்தா தான் அந்த ரகு தாத்தா அவர் அவருக்கு ஹிந்தி வராது தான் வரும் அதனால் அவர் நேர வாரணாசிக்கு போனார் வாரணாசிக்கு இவர் உடனே இவருக்கு சிந்தாமணின்னு ஒரு மந்திரம் கிடச்சிது சிந்தாமணி மந்திரம் கேள்விப்பட்டிருக்கலா ஏ சுவாமி என்ன புது மந்திரமாக இருக்குது சிந்தாமணிங்கிறது சரஸ்வதி தேவியுடைய மந்திரம் இதை மந்திரத்தை யார் சொல்கிறாலும் மெமரி பவரில் சூப்பராக இருப்பான் பத்து நாளைக்கு முன்னாடி கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்டோங்கிறது அவளுக்கு தெரியும் அப்படிலாம் அப்படிலாம் மெமரி பவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லையா சுவாமி நீ உபன்யாசத்தில் என்ன சொன்னார் பாவம் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் ஒன்னு உருப்படியாக ஒன்றும் சொல்லலை ஞாபகம் இருக்காது அப்படி சொல்லிடுவா அந்த ஞாபகம் எல்லாம் இல்லாமல் மெமரி ப்ளஸ் எல்லாம் போடாமல் மெமரி இருக்கும் ஆனால் தேசிகன் எடுக்கிறார் எனக்கு சிந்தாமணி எதுங்கிறார் திருவேங்கடமுடியானுங்கிறார் கிருபே கிருத ஜகத்விதே கிருபண ஜந்து சிந்தாமணி மந்திரம் இந்த கிடச்சிது ஹர்ஷனுக்கு பெரியாள் ஆனா அந்த ஊர் கவி பார்த்தார் ஐயோ இந்த ஹர்ஷனெல்லாம் எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே விட்டுவிட்டா நம்ம சேலரி போய்டுமேன்னு என்ன பண்ணிட்டார் ஹர்ஷனை உட்காந்துன்னு இந்த கங்கை கரையிலேயே இருந்து தபம் பண்ணணுன்னு விட்டார் ஹர்ஷனாக இதை கேட்டு இருக்கான் ஒரு வாட்டி என்ன எடுத்து கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுக்கணும்னு ரெண்டு மாமி வந்தா பங்கஜம் மாமி புஷ்பா மாமி ரெண்டு மாமி வந்தா குடத்தை எடுத்துன்னு வந்தா குடத்தை எடுத்து தீர்த்தம் எடுக்கும்போது இந்த மாமி குடத்தில் அந்த மாமி குடம் பட்டு இப்போ கொழாடி சண்டை மாமி புஷ்பா மாமி பங்கஜம் மாமியை ஃபயர் பண்ணுறா பங்கஜம் இஸ் ஃபயரிங் புஷ்பா லோக்கல் லாங்குவேஜில் ஃபயர் பண்ணுறா ஹர்ஷன் இதை பார்த்துன்னு இருக்கார் ஹர்ஷனுடைய தபம் கலைஞ்சு போயிடுச்சேன் இப்போ பார்த்துன்னு இருக்கார் அவருக்கு ஹிந்தி வராது சம்ஸ்கிருதம் தான் வரும் அந்த மாமிக்கு சமஸ்கிருதம் வராது ஹிந்தி தான் வருது லோக்கல் லாங்குவேஜில் உட்காந்து சண்டை போட்டுருக்கா மேத்துமே போல்றியும் அப்படின்னு அந்த மாமி கத்தரா மே பி ஆப்கோ போல் பெஹனோ அப்படின்னு வா கத்துறா ஒரே அங்கே சண்டை இந்த சண்டை வந்து லோக்கல் ராஜாவுக்கு வரைக்கும் போயிடுது ராஜா இப்போ தீர்ப்பு சொல்லணும் என்ன நடந்ததுன்னு தெரியல நம்ம ஊர்லேயாவது எப்படின்னா சிசிடிவி கேமரா அங்கங்கே வச்சுருக்கா சிசிடிவி கேமரா இல்லை ஐயோ நீங்கள் என்ன சண்டை போட்டேன்னே தெரியாதே ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐ விட்னஸ்னு சொல்லும்போது ஹர்ஷன் வரான் அவன் சொல்கிறான் எனக்கு சம்ஸ்கிருதம் தான் வரும் நான் காஷ்மீரத்துலேன்னு வந்திருக்கேன் இவள் என்ன பேஷண்டான்னு எனக்கு புரியல ஆனால் இவள் என்ன பேஷண்டாக என் காதில் விழுந்துருத்தும் அப்படியே நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டோ இவர் ஹிந்தி வராது அப்படியாவா மே போல்றான் அதை அப்படியே ஒப்பிக்கிறார் போட்டு ப்ளூ கலர் சாரி மாமி புஷ்பா மாமி இப்படி சொன்னா ரெட் கலர் பங்கஜம் செட் லைக் திஸ் அப்படிங்கிற ராஜா விதித்து போயிட்டார் எனக்கு கூட இந்த மாதிரி ஒப்பிக்க வராதே நீ பெரிய மெமரி பவரில் கெட்டிக்காரனா இருக்க அதனால உன்னை உன்னை ஒரு பெரிய கவியா ஏற்பாடு பண்ணுறேன்னு பண்ணார் ஆனால் இந்த ஹர்ஷன் எழுதும்போது ரொம்ப கஷ்டமா எழுதிப்படுவார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எழுதுவார் தேசிகன் மாதிரி சிம்பிளாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் எழுத மாட்டார் தேசிகன் சிம்பிளாகவும் எழுதுவார் ಮಧುರೇ ಮಧುರೇ ವೃಷಗಿ ಸಾರ್ವಭೌಮ ಸಿಂಪರೀ ಕಂದುಕ ವಿಗರು ದಶವದ ದಮನ ಕುಶಲ ದಶುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುದೃತ ಪೃಥುಕೃಪಿ ಇಪ್ಪ ಎಳುವರು மதுரே மதுரே ஹர்ஷனுக்கு பாவம் டஃப் தான் தெரியும் அதனால அவனை ராஜா சொல்லிவிட்டேன் நீ ரொம்ப டஃப்பாக எழுதுறப்பா எனக்கே புரியறது கஷ்டமாக இருக்கு நீ கொஞ்ச நாளைக்கு தனியாக ரெசார்ட்டுக்கு போய்ட்டு திங்க் ஓவர் அண்ட் கம் அப்படின்னு நம்பிச்சு விட்டார் இந்த ஹர்ஷன் வந்து ஒரு மாட்டு வண்டி கீழே உட்காந்துன்னு காவலாளிகள்லாம் போய் ஒரு மாதம் எடுத்து ராஜாவை உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டுருக்கேள் அப்படின்னு கேட்டார் கேட்பா இல்லையா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேள் இவர் ஹர்ஷனை பார்த்து கேட்டேன் என்ன பண்ணிட்டு கெழுவது ஷார்ட்னு தர் நான் ஷாட்டுன்ருக்கேன்னு சொல்லாமோனோ அசேஷ சேஷமுஷம் சிஷேமிஷே சம்ஸ்கிருதத்தை சொன்னார் மீந்து போன உளுந்தில் பண்ணப்பட்ட வடைய ஷாட்டுன்ருக்கேன் அசேஷ சேஷமுஷம் சிஷேமிஷே இதுக்கு எப்படி பண்ணாலும் திருந்தவே திருந்தாது கஷ்டமாக சொல்லி தான் இதுக்கு பழக்கம்னு கூட்டின்னு போயிட்டான் அந்த ஹர்ஷனுடைய மெமரி பவரை விட பத்து மடங்கு ஜாஸ்தியாக தேசிகனுக்கு தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில் எடுக்கிறார் எங்கள் ஆச்சாரியன் எனக்கு ஒரு வாட்டி தான் சொல்லுவார் நான் அதை ஒரு வாட்டியே கேட்டு படிப்பேன் என்ன மெமரி பவர் பாருங்க நமக்கு ஒரு ஸ்லோகத்தை பத்து நாள் சொல்லாமல் விட்டுவிட்டா பதினோராவது நாள் எங்கேயோ கேட்டாப்ளையாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாத்ரபத மாசக த விஷ்ணு வி மலக்ஷே அங்கே இரு ஒன்று இருக்குது பாத்ரபத மாசக த விஷ்ணு வி மலக்ஷே இருக்குது இரு அங்கே விட்டுப்பிடுவோம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் பா இருக்கு ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன கிடையாது நியாயேன தெரிஞ்ச ஸ்லோகத்திலே இவ்வளோ வாஸ்தை தேசிகன் ஒரு வாட்டி தான் கேட்பறான் ஏகசந்தா கிராஹி அதனால தான் இருபது வயசுக்குள்ள நாலு வேதம் ஆறு அங்கம் ரெண்டு இத்திஹாசம் பதினெட்டு புராணம் தர்மசாஸ்திரம் ஆகமோ ஸ்மிருதி இருபது வயசுக்குள்ளே படிச்சுட்டதா தான் எடுக்கிறார் விம்சத்யப்தே நானாவித சாஸ்திரான் நான் எல்லாம் படிச்சு படிச்சுட்டேங்கிறார் நம்ம அப்போ தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம மாற்று பிள்ளை அப்போ தான் அரியர்ஸே வச்சிருக்கு அது ஒரு பேப்பர் பாஸ் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு ஆவருத்தி பண்ணி 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 முடியலை இதுக்கு இருபதுக்குள்ளே இவர் முடிச்சுட்டார்னா இவர் பெரிய எக்ஸ்ட்ராடினரி பர்சன் ஆனால் இவருக்கு எதுக்கு இதனாலலாம் கிடச்சிதுன்னா அஞ்சு வயசில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்தது ஃபைவ் இயர்ஸில் அது என்ன அப்படிங்கிறது நாளை பார்ப்போம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய குரவே நம